இயங்கும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன கிழமை? புதன்கிழமை. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமையாக காணப்படுகின்றது. ஒரு அருமையான நாள். பொன் போனாலும் கிடைக்கும், புதன் போனால் கிடைக்காது என்று சொல்வார்கள். ஒரு அருமையான ஒரு புதன்கிழமை ஒன்றில் சந்தித்திருக்கின்றோம். வணக்கம் தீபம் நிகழ்ச்சியினூடாக. சரி, இன்றைய நிகழ்ச்சியிலும் கிறிஸ்துஜா நிறைய விஷயங்களை பேசலாம் என்று நினைத்திருக்கின்றேன். அந்த வகையிலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? விசாரிக்க மறந்துவிட்டேன். இன்றைய நாள் எனக்கு மிகவும் அழகான சிறப்பான ஒரு விடியலாக அமைந்திருக்கின்றது. மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்று உங்களுடன் நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருப்பது. அதுபோல இன்றைய நாள் நானும் ஒரு அருமையான நாளாக எனக்கும் அமைந்திருக்கிறேன். காலையில் வரும்போதே கோயிலுக்கு சென்று வந்தேன். அதனால் சற்று மனதில் சந்தோஷமாக இருக்கின்றது அல்லவா? கோயிலுக்கு செல்வதே ஒரு தனி ஒரு மகிழ்ச்சியை தரும். அதே சமயத்திலே இன்றைய தினம் என்ன விஷயத்தை பத்தி பேச இருக்கிறோம்? இன்றைய தினம் நாங்கள் உங்களோடு கலந்துரையாடவிருக்கும் விடயம் வீதி விபத்து. இந்த தற்போதைய காலத்தில் வீதி விபத்து என்பது மிகவும் ஒரு நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதற்குரிய காரணங்கள் பற்றி தான் என்ன பேச இருக்கின்றோம். இது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் பற்றி தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் இல்லையா? நிச்சயமாக. இது நாங்கள் அதாவது பத்திரிகையிலே பார்த்தோமானால் ஒரு நாளைக்கே பல தரப்பட்ட விபத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலான விபத்துகள் பார்த்தீர்கள் என்றால் மோட்டார் சைக்கிள், ஆட்டோ போன்ற விபத்துகள் தான் அதிகரித்து வருகின்றன. அவற்றினுடைய பயன்பாடு, அதாவது மோட்டார் சைக்கிள் மற்ற வாகனங்களோடு ஒப்பிடும் போது மோட்டார் சைக்கிள், ஆட்டோ போன்றவற்றினுடைய பயன்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. நாங்கள் வீதியிலே இறங்கி பார்த்தாலே தெரியும் மோட்டார் வாகனங்கள் தான் அதிகமாக காணப்படும். உண்மையாதான் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் சில விபத்துகள் வித்தியாசமாக நடக்கலாம். அதாவது வீதியில் சிவனை என்று சென்று கொண்டிருந்தவர்களை வாகனம் இடித்த சம்பவங்களும் உண்டு. உண்மையாதான் நிறைய இடங்களில் நடந்திருக்கின்றது. வீதியை கடக்கும் போது நடக்கின்ற விபத்துகளும் உண்டு. அவ்வாறாக நிறைய விஷயங்கள் பற்றி தான் நிறைய கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தோம்னா கிறிஸ்துஜா, பெரும்பாலான விபத்துகள் நடக்கின்றன, அவற்றுக்குரிய காரணம் என்னவென்று நினைக்கின்றீர்கள்? பலவாறான காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் தற்போதைய நான் கேள்விப்பட்ட வகையில இந்த போதை பொருள் பாவனை இதுவே ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக, முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது விபத்திற்கு ஒரு ஆணி வீராக அதுதான் அமைந்திருக்கின்றது. அதாவது குடிபோதையில் வாகனம் செலுத்துவது. அதாவது இந்தியாவில் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், குடிபோதையில் வாகனம் செலுத்தி ஒருவரை இடித்தால் அது கொலை குற்றத்துக்கு சமமானது என்று கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன். இலங்கையில் எவ்வாறு என்று தெரியவில்லை. அந்த வகையிலே குடிபோதையில் சில பேர் இருக்கின்றார்கள், ஒரு தன்னம்பிக்கை, அதாவது கண்மூடித்தனமான தன்னம்பிக்கை, குடித்து விட்டு போதைப் பொருட்களை பாவித்து விட்டு நான் வாகனத்தை என்ன இது நான் செலுத்த மாட்டேனா, நான் வாகனத்தோட மாட்டேன் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையிலே சென்று விபத்துகளுக்கு உள்ளாகி இறந்தவர்களும் நிறைய உண்டு இல்லையா? அதாவது அதுதான் நீங்கள் கூறியது போலவே சரியாக ரோட்டில் சென்று கொண்டிருக்கிற பாதசாரிகளை கூட, நீங்கள் கூறியது போல சிவனை என்று செல்பவரை கூட குடித்து விட்டு செல்பவர்கள் தான் இடித்து தள்ளுகின்றனர். இதனால் யார் மீது பிழை? அதாவது என்ன ஒன்று சொல்ல வேணும், எந்த ஒரு தவறு முளைக்காத ஒரு உயிர் பலியாகிறது. அதாவது நிறைய சம்பவங்கள் இதே போல் நடந்திருக்கின்றன. வீதியிலே வீதியை கடக்கும் போது, அதே சமயத்தில் வீதியில் ஓரத்திலே செல்லும் போது, என்னுடைய நண்பர் ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு அவருடைய பாட்டில் வீதியில் சென்று கொண்டிருந்தார். சைக்கிளில் செல்லும் போது பின்னுக்கு வந்த ஒரு வேன் ஒன்று அடிச்சிட்டு, அந்த வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேனில் வந்தவர், வேனை செலுத்தியவர் குடித்திருந்தார். குடித்திருந்த காலத்தில் சைக்கிளில் இழுத்தவுடன் இவர் அந்த சைக்கிள் நிலை குலைந்து போய் முன்னிருந்த வாகனத்தில் அடிபட்டு அவருடைய ஒரு கிட்டத்தட்ட 7-8 மாதம் வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவ்வாறாக நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது இல்லவா? எங்களுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் இந்த எங்களுடைய நாட்டிலே மாத்திரமல்ல உலகத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியாத பல பிரச்சனைகள், அதாவது நாங்கள் வீதியிலே சரியாக சென்றாலும், அதாவது வீதி சமிஞ்ஞைகளை பின்பற்றி நாம் சரியாக சென்றாலும் கூட முன்னுக்கு வருபவர்கள் எவ்வாறு வருவார்கள் என்று எங்களால் கூற முடியாது. அதே சமயத்திலே நம்முடைய பெற்றோர்கள் சில பேர் சொல்லுவார்கள், வீதியிலே செல்லும் போது கவனமாக செல்ல நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் கவனமாக தான் செல்வோம் என்று. அடுத்த பதில் ஒன்று சொல்வார்கள், அவர் நீ கவனமாகத்தான் செல்வாய், அது எங்களுக்கு தெரியும், உண்மை வருபவன் சரியாக வர வேண்டுமே, அதனால் இன்னும் பார்த்து ஒருபடி மேலே கவனமாக சென்று கொள் என்று சொல்வார்கள். மற்றும் சில பேர் அவசரமாக வாகனங்களை செலுத்துவது, அதாவது நாங்கள் பார்த்தோமானால் இந்த போக்குவரத்து வாகனங்கள், அரசாங்க போக்குவரத்து வாகனங்கள், அவர் இந்த பேருந்து சேவைகள் இருக்கின்றன,
அவ்வாறான அந்த பேருந்து சேவைகளில் தங்களுடைய நேரத்திற்காக அந்த மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக மிகவும் வேகமாக வாகனங்களை செலுத்தக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அதாவது பேருந்தில் இருக்கும் பயணிகளை கூட கருத்தில் கொள்ளாது, உயிர்களை கருத்தில் கொள்ளாது. அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வாரத்திற்கு முன்பு கூட சரி இவ்வாறான நிறைய விஷயங்களை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பேசுவதற்கு காத்திருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் தற்போது வள்ளுவர் வாக்கை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ளலாம். வள்ளுவர் வாக்கினை தொடர்ந்து வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது வீதி விபத்துக்களை பற்றிய விடயம். வீதி விபத்துக்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கோம். அந்த வகையில் முக்கியமாக சொல்ல வேண்டும், என்னுடைய திடீரென்று எனக்கு ஞாபகம் வந்த விஷயம் என்னவென்று பார்த்தோமானால், டிப்பர் டிப்பர் என்று சொல்லுவார்கள், எங்களுடைய ஊரில் டிப்பர் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலான இன்னொரு பெயர் உண்டு உண்டு, எமன் என்று சொல்வார்கள். முக்கியமாக சொல்ல போனோமானால் எமன் வருது அப்படின்னு சொல்லி என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால், பெரும்பாலான வீதி விபத்துகள் இடம்பெறுவதற்கும் நிறைய உயிர்கள் வீதி விபத்தின் காரணமாக இறப்பதற்கும் அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதால் தான் எமன் என்று அந்த டிப்பரை அழைப்பார்கள் இல்லையா. மணல் ஏற்றி வரும், கல் ஏற்றி வரும், அவ்வாறான விஷயங்கள் ஏற்றி கொண்டு வரும்போது அண்மைய காலங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அண்மை காலத்தில் அதாவது நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், பரந்தன் வீதியிலே டிப்பர் வாகனம் ஒன்று 18 மாடுகளை அடித்து அந்த உயிரை எடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது அழகாக அந்த வீதியில் சம்பவத்தை அழகாக விவரித்திருக்கிறார்கள். அதாவது 18 உயிரை காவு வாங்கிய டிப்பர் அவ்வாறு நானும் என்னவோ அது மனிதர்களாக இருக்குமோ என்று ஒரு ஆர்வத்தில் பார்த்தால் அது மாடுகள். ஆனாலும் மாடுகள் என்பது சாதாரண ஒரு இது இல்லைதான் சொல்ல முடியாது. என்ன எவ்வாறு பார்த்தாலும் உயிர் உயிர் தான், அதுக்கும் ஒரு மனிதன் போன்ற படைப்பு தான். அதுவும் 10 மாசம் சுமந்து ஒரு கன்றை எடுக்கின்றது. தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரையில் மனிதரோடு ஒப்பிடுவார்கள் கடவுளுக்கு சமமாக. அதே சமயத்திலே அந்த 18 மாடுகளும் தனியாக இருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்றால், அந்த 18 மாடுகளை வளர்க்கின்ற ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தினுடைய ஜீவனோபாயம் இதன் காரணமாக பாதிக்கப்படுகின்றது. இவ்வாறான செயல்கள் காரணமாக கிட்டத்தட்ட யோசித்து பாருங்கள், ஒரு 18 மாடுகள் இறந்திருக்கிறது என்றால் ஒரு தமிழர்கள் அதாவது தொடக்க காலங்களில் அப்போதற்கும் இப்போது வரை செல்வம் அதாவது மாடு என்று ஒருவர் ஏசக்கூடாது என்று சொல்லுவார்கள். காரணம் என்னவென்றால் மாடு என்றால் செல்வம் என்று அர்த்தம். முன்பெல்லாம் தற்போதுதான் இந்த கார் வைத்திருக்க வேண்டும், ஜீப் வைத்திருக்க வேண்டும், அவ்வாறான விஷயங்கள் வைத்திருந்தால்தான் பணக்காரன் என்று ஒருவரை அடையாளப்படுத்த முடியும். ஆனால் முன்பெல்லாம் அவ்வாறு இல்லை, காணி வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக ஒரு 10 மாடு வைத்திருந்தாலே ஒருவர் பெரிய ஒரு பணக்காரனாக அடையாளப்படுத்தப்படுவார், காணப்படுவார், ஊரிலே செல்வந்தராக செல்வந்தராக அடையாளப்படுத்தப்படுவார். ஆனால் தற்போது இவ்வாறு நடந்த ஒரு விஷயம் காரணமாக அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஆம், நிச்சயமாக. அதாவது அவர்களுடைய நீங்கள் கூறியது போலவே ஜீவனோபாயம் அவர்களுடைய அந்த தங்களுடைய செல்வத்தை பெருக்குவதற்கான வழி அத்தோடு நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வேண்டும், அந்த சம்பவத்திற்கு பின்னர் அந்த டிப்பரனுடைய ஓனர் அதாவது உரிமையாளர் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர் இடித்து விட்டு அவர் பறந்து விட்டார். அவர்கள் எவ்வாறு இவ்வாறு 18 உயிரை காவு வாங்கிய பின்னர் நிம்மதியாக எவ்வாறு அடுத்த வழி உணவை உண்பாரோ தெரியவில்லை. உண்மையாதான், எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக ஒரு இரும்பை நசுக்கினால் கூட மிதித்தால் கூட நமக்கு மனது உறுத்தம் இல்லையா. நிச்சயமாக. அதே சமயத்திலே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு வவுனியாவில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. வவுனியா இலிப்பேடு சந்தியில் ஒரு குழந்தை ஒன்று தாயோடு வீதியை கடக்க முற்பட்ட போது டிப்பர் ஒன்று இடித்து, நாங்கள் சொன்னது போலவே எல்லா இடத்திலும் இந்த டிப்பர் பிரச்சனைக்கு உண்டு பண்ணி கொடுத்தாங்க. எமனாகவே செயல்படுகின்றது. டிப்பர் இடித்து ஒரு 8 வயது குழந்தை இறந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதற்கு பின்னர் அந்த டிப்பருடைய உரிமையாளரை பிடித்து விட்டார்கள். அதே சமயத்தில் இந்த ஏனையின் பாதை அதாவது தமிழர்களுக்கு தெரியாத என்று சொல்ல தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஏனையின் பாதை முக்கியமாக ஏனையின் பாதையில் நாங்கள் செல்வோமான அதாவது யாழ்ப்பாணத்தை கடந்து கிளிநொச்சி கடந்து வவுனியா செல்லும் வரைக்கும் மாடுகள் தான் அந்த பகுதியில் இருக்கின்றன. மாடுகள் மட்டுமல்லாது மாடுகள் அந்த பாதை வெறுமனமாக தான் காணப்படும். அந்த சமயத்திலே இந்த டிப்பர் உரிமையாளர்கள் வேகமாக வாகனத்தை டிப்பரை செலுத்தி கொண்டிருக்கும் போது அதில் இடிபட்டு இறந்தவர் விஷயங்களும் உண்டு இல்லையா. நிச்சயமாக. எனக்கு இப்பொழுது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது. நான் பாடசாலை காலத்திலே தர மேலு படித்த காலத்திலே என்னுடன் படித்த ஒரு சக மாணவன், பொதுவாக பார்த்தா எனக்கும் அவருக்கும் அவ்வளவா ஒத்து வராது. எனக்கு மார்க்ஸ் புள்ளி விஷயத்துல வந்து ரெண்டு பேருக்கும் அந்த கோபம் தான் இருக்கு. 2-3 மார்க்ஸ்ல ஒன்று அவருக்கு கூட வரும், இல்லை சொன்னா எனக்கு கூட வரும். அதனால எனக்கு அவர் அவ்வளவா பிடிக்காது. கதைக்கிறேன்ல நான் அவரோட. அந்த பிள்ளை ஒரு வாரம் பாடசாலைக்கு வரவில்லை. காரணம் தெரியாது, ஏனென்று தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு
பாடசாலை நாளிலே பாடம் போய் கொண்டிருக்குது அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆஃபீஸில் இருந்து இப்படி ஒரு பிள்ளைக்காக நாங்கள் இப்போ அஞ்சலி செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அப்பைக்குள்ள கூட எனக்கு தெரியாது அது யாருக்காக நாங்கள் இப்போ அஞ்சலி செலுத்த வேண்டும் அப்படின்னு கூட தெரியாது அந்த அஞ்சலி முடிந்த பிறகுதான் தெரியும் அந்த எனக்கு பிடிக்காத அந்த பிள்ளை இறந்து விட்டதாக அதாவது பாடசாலைக்கு வெளிக்கிட்டு வர்ற வேளையிலே காலமே 7 மணிக்கு வர்ற வேளையிலே அந்த பிள்ளை தரமேழு சொன்னால் சின்ன ஆக்கள் தான் இப்போ எனக்கு அதை நினைக்க கவலையாக இருக்கின்றது பாடசாலைக்கு வரும் நேரத்தில் அதிகாலை வேளையிலே அந்த பிள்ளை வரும்பொழுது டிப்பர் வாகனம் வந்து அந்த பிள்ளையை இடித்து வீழ்த்தி தலைக்கு மேலால் ஏறி சென்ற சம்பவம் அதாவது அவருடைய தலை நசிந்து மூளையெல்லாம் சிதறிய ஒரு சம்பவம் நான் பிறகு அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன் எனக்கு இப்பொழுது நினைத்தாலும் அது பெரும் ஒரு கவலையாக இருக்கின்றது எனக்கு அந்த பிள்ளையை பிடிக்காது ஒரு உயிர் போகும் போது நம்முடைய மனம் கல்லாகி விடாது அவர் இறந்தது என்னால தாங்கி கொள்ள முடியவில்லை அது போல என்னோட போட்டி போடவும் அதுக்கு பிறகு கிளாஸ்ல ஆக்கள் இல்லை அந்த அது மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது தொடர்ந்து இவ்வாறான விடயங்களை பற்றி பேசிக்கொள்ளலாம் ராசி பல நிர்வாகியை பார்த்து விட்டு வரலாம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இன்று சார்வரி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் 19/8/2020 புதன்கிழமை நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 1:45 முதல் 2:45 வரை ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் பிரயாசை மேஷ ராசியினர் இன்றைய நாளில் மிகுந்த பிரயாசையுடையவர்களாக காணப்படுவர் ரிஷபம் செலவு ரிஷப ராசியினருக்கு இன்றைய நாள் செலவு மிகுந்த நாளாக அமையப் போகின்றது மிதுனம் அமைதி மிதுன ராசியினர் இன்று அனைத்து விடயத்திலும் அமைதியுடையவர்களாக காணப்படுவர் கடகம் சிந்தனை கடக ராசியினர் இன்று சிந்தனை மிகுந்தவர்களாக காணப்படுவர் சிம்மம் பாராட்டு சிம்ம ராசியினருக்கு இன்றைய நாள் பாராட்டுக்கள் நிறைந்த நாளாக அமையப் போகின்றது கன்னி நன்மை கன்னி ராசியினர் இன்று அனைவருக்கும் நன்மை செய்பவர்களாக காணப்படுவர் துலாம் சோதனை துலாம் ராசியினருக்கு இன்றைய நாள் சோதனை நிறைந்த நாளாக அமையப் போகின்றது விருச்சிகம் ஆக்கம் விருச்சிக ராசியினர் இன்று அனைத்து விடயத்திலும் ஆக்கமுடையவர்களாக காணப்படுவர் தனுசு சாதனை தனுசு ராசியினர் இன்று சாதனைகள் புரிபவர்களாக காணப்படுவர் மகர பேராசை மகர ராசியினருக்கு இன்றைய நாள் பேராசை நிறைந்த நாளாக அமையப் போகின்றது கும்மம் சிரமம் கும்ப ராசியினருக்கு இன்றைய நாள் சிரமம் நிறைந்த நாளாக காணப்படுவதால் அனைத்து விடயத்திலும் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது மீனம் சாந்தம் மீன ராசியினருக்கு இன்றைய நாள் சாந்தம் மிகுந்த நாளாக அமையப் போகின்றது நேர்களே இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் ராசி பலனை பார்த்து விட்டு வந்தோம் அந்த வகையில் இன்று நாங்கள் வீதி விபத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ராசி பலனில் சில நேரம் நமக்கு விபத்துக்கள் என்று போட்டிருக்கும் ஆனால் அந்த சமயங்களில் நாங்கள் தப்பி விடுவோம் ஆனால் சில சமயங்களில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று போட்டிருப்போம் ஆனால் நாங்கள் விபத்தில் சிக்கி விடுவோம் அதனால் நாம் செல்கின்ற விஷயங்களில் தான் எல்லாம் உள்ளது அதாவது நாம் நல்ல வீதியில் செல்லும் போது வாகனத்தை செலுத்தி கொண்டு செல்லும் போது நாம் நல்ல ஒரு மனநிலையை தான் செல்ல வேண்டும் நம்முடைய கைகளை தான் அழுத்தம் உண்டு அந்த வகையிலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம் வீதி விபத்தில் முக்கியமாக டிப்பரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா என்னுடைய வாழ்நாளில் நடந்த 2-3 சம்பவங்கள் முக்கியமாக ஒரு முறை நாங்கள் வவுனியாவிலிருந்து முளைத்தீவுக்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கும் போது முன்னே ஒரு இடத்தில் நிறுத்தி விட்டோம் அதாவது அந்த காலகட்டத்தில் செக் பாயிண்ட்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் நிப்பாட்டி விட்டு
முன்பே எங்களுக்கு முன்பு ஒரு டிப்பர் ஒன்றுதான் இருந்தது, அதை ஹியூமன் என்று சொல்லக்கூடிய அது டிப்பர் இருந்தது. திடீரென்று பார்த்தோம்னா நாங்கள் ஆட்டோவில் ஏறி விட்ட சமயத்திலே அது பின்னே வர தொடங்கியது. பின்னே வந்தவுடன் ஆட்டோவை அடித்து நொறுக்கி கொண்டு வந்த ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அது பார்த்தோமானால் அந்த சாரதியினுடைய கவனக்குறைவால் தான் அது ஏற்பட்டிருந்தது. உண்மையான சொல்லப்படும் ஒருவர் ஒரு சாரதி, முக்கியமாக கனரக வாகனங்களை செலுத்துகின்ற சாரதி, வாகனங்களை செலுத்தும் போது முக்கியமாக பின்னே பார்த்து விட்டு முன்பின் யார் இருக்கின்றார்கள், அதாவது ஒரு நிப்பரோடு ஒப்பிடும் போது ஒரு வாகனம், ஒரு சிறிய பைக்காக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், காராக இருக்கலாம், சிறியதாக தான் இருக்கும். சில சமயங்களில் கண்ணாடியில் பார்க்கும் போது கூட அது தெரியாது தெரியாது. அதாவது சற்று கவனமாக, இன்னும் ஒருபடி கவனமாக இருந்து கொண்டுதான் அவ்வாறான அவர்கள் வாகனத்தை செலுத்த ஆயத்தமாவதுக்கு முன்னர் இறங்கி சுற்றி பார்த்து வாகனத்துக்கு அடியில், அதாவது நாய் பூனை கூட உயிர் தானே, அதையும் பார்த்து விட்டு அவர்கள் வாகனத்தை செலுத்துவது மிகவும் சாலச் சிறந்தது. உண்மையாக தான் சொல்லப்படும் இவ்வாறான விடயங்கள் நடந்திருக்கின்றன. முக்கியமாக இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லப்படும், அதாவது யாழ் மாவட்டத்தில் வடக்கு யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக மொத்தமாக சொல்லப்போனால் வடக்கு மாகாணம் சில காலத்திற்கு முன்பு வரை இரவு நேரத்தில் மட்டுமே இந்த டிப்பர் மணலேற்றி செல்கின்ற டிப்பர்களுக்கு அனுசரணை அதாவது அனுமதி வழங்கியிருந்தது, அரசாங்கம் வழங்கியிருந்தது. ஆனால் தற்போது அதை மாற்றிவிட்டு பகலிலும் செல்லலாம் இரவிலும் செல்லலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை மாறிவிட்டது. இதன் பின்னர் விபத்துகள் ஏற்படுவது அதிகரித்துவிட்டது. என்ன காரணம் என்றால் அந்த கனரக வாகனங்கள் மிகப்பெரிய ஒரு பாரத்தை, அதாவது அதிகரிக்கும் பாரத்தை ஏற்றி விட்டு வாகனத்தை செல்லுகின்ற போது அதனுடைய வேக கட்டுப்பாட்டை இழந்துவிடும். காரணம் என்ன, உதாரணமாக சொல்ல போனால் நாமும் ஒரு அதிகமாக சாப்பிட்டு விட்டு ஒரு இடத்தில் நடந்து செல்லும் போது ஓடும் போது நம்மால் எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, கனரக வாகனமாக இருந்தாலும் சரி, சிறிய வாகனமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்திற்கு பின் அதிகரித்து செல்லும் போது ஒரு தளம்பு நிலை உண்டாகும். மற்றும் அந்த குறிப்பிட்ட ஒரு பாரம் அதாவது இப்போ டிஸ்கவரி சேனல்களில் காட்டுவார்கள், ஒரு குறிப்பிட்ட வேகத்திற்கு மேலே ஒரு மோட்டார் சைக்கிள் செல்வது போன்று ஒரு 200-250 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலே அந்த வாகனம் செல்லுகின்ற போதும், அதாவது அது உயர்ந்த ரக மோட்டார் சைக்கிளை வைத்தான் செய்திருந்தார்கள், செல்லுகின்ற போது அதனுடைய அந்த வேகத்தில் ஒரு சிறிய ஒரு தளம்பல் ஏற்பட்டவுடன் அது அசைந்து அசைந்து கொண்டு போய் இடிபடுவது போன்ற ஒரு விஷயத்தை காட்டியிருந்தார்கள். இது எல்லா வாகனத்துக்கும் பொருந்தும். ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தை கடந்து போகும் போது கடக்கும் போது நமக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதில் முக்கியமாக இந்த கனரக வாகனங்கள், கற்கள் மணல்களை ஏற்றி செல்கின்ற வாகனங்கள் பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணமாகின்றன. அதாவது அவர்கள் அதனை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், அவர்கள் ஏற்றும் பாரமும் அவர்கள் ஓடும் வேகமும் மிக முக்கியமானது. அவர்களுடைய உயிர் அவர்களுடைய கையிலே, அதுபோல பாதசாரிகள் ரோட்டில் மற்றவர்களுடைய உயிரும் அவருடைய கையில், அந்த கனரக வாகன சாரதிகளின் கையிலே தான். இதுதான் பிரசாந்த் கூறியது போல கனரக வாகன சாரதிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக தான் இருக்க வேண்டும். அதே சமயத்திலே ஒரு கனரக வாகனத்தின் மூலம் மோதி ஒரு 18 மாடுகள் செத்தது என்ற ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இருந்தன என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வாகனத்தினுடைய ஃபோர்ஸ், அதாவது அழுத்தம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. 18 மாடுகள் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்ல. அந்த 18 மாடுகளை விடுத்து தள்ளி உயிர் தூரம் அந்த வேகம் அமைந்திருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட 50-100 மீட்டருக்கு மேலே அந்த வாகனம் வேகத்தை செலுத்தி இருக்க வேண்டும். ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வாகனம் வீதியில் செல்கின்ற போது இன்னும் சற்று கவனமாக தான் இருக்க வேண்டும் இல்லையா. நிச்சயமாக அந்த வகையிலே இன்னொரு விஷயம் ஒன்றையும் சொல்ல வேண்டும். நம்முடைய மனநிலை இருக்கிறது அல்லவா, மனநிலை எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில சமயங்களில் தற்போது காலையில் நாம் எழும்போது சந்தோஷமாக இருக்கும், மதியம் வரும்போது ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் மீண்டும் நம்முடைய மனநிலை சோகத்திற்கு போய்விடும். நாங்கள் வேலை செய்யும் இடத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக எங்களுடைய மனம் ஒருநிலைப்படாது, பல பல்வேறு குழப்பங்களுக்கு உள்ளாக வேண்டி நேரிடும். அவ்வாறான குழப்பங்களை, அந்த குழப்பங்களிலிருந்து மீண்டும் நாங்கள் வாகனத்தை செலுத்த வேண்டும். அவ்வாறான குழப்பமான மனநிலையோடு வாகனத்தை செலுத்துவோமானால் கட்டாயமே விபத்து ஏற்படும், கட்டாயம் விபத்துகள் ஏற்படும். இது தவிர்க்க முடியாத விஷயம்தான். வாகனம் செலுத்துவதற்கு முன்னர் யாராக இருக்கட்டும், எந்த வாகனம் செலுத்துவர்களாக கூட இருந்தாலும் கூட பரவாயில்லை, முன்பு எங்களை தான் சொல்கின்ற வாகனம் ஒன்று செலுத்தி வைக்கும் போது நம்முடைய மனநிலையை சரியாக்கிவிட்டு செலுத்த வேண்டும். அதாவது உடல்நிலைப்படுத்திவிட்டு செலுத்தினால் மட்டும்தான் சரியாக வரும். ஏனென்றால் நாம் வேறொரு விடயத்தை யோசித்துக் கொண்டு வாகனத்தை செலுத்தி கொண்டு போவோம், முன்பு எந்த வாகனம் வந்தாலும் நமக்கு தெரியாது. வீதி விபத்தில் எல்லா வாகனங்களும் வீதி விபத்துக்கு காரணமாகின்றன. சில சமயங்கள் நடைபாதையாக சென்று வீதியில் விபத்துகள் நடந்த சம்பவங்களும் உண்டு. ஆனால் அதில் இன்னொரு வகையாக முக்கிய பங்கு வகிப்பது என்னவென்று பார்த்தோம்னால் ரயில் கடவை, புகையிரத கடவை மூலமாக கூட நிறைய விபத்துகள் நடக்கின்றன. முக்கியமாக சொல்ல போனோமானால்
வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை நிறைய ரயில் கடவைகளுக்கு கதவுகளே இல்லை. உண்மையாக தான் சொல்ல வேண்டும். சில சமயங்களில் நமக்கு தெரியாது, முக்கியமாக இரவு சமயங்களில், இரவு சமயங்களில் நாம் சில சமயம் வெளிச்சம் அடிக்கும், சில சமயங்களில் ட்ரெயிலின் வெளிச்சம் அதிகளவு இருக்காது. அவ்வாறு செல்லுகின்ற போது நமக்கு ட்ரெயில் வருவது தெரியாது, ஆனால் நாம் வீதியை கடந்து விடுவோம், கடந்த பின்னர் தான் தெரியும் ரயில் நமக்கு பின்னே சென்றது என்று. அவ்வாறு நிறைய விபத்துகள் நடந்திருக்கின்றன எக்கச்சக்கமாக சொல்லிக் கொண்டு போகலாம் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை. நிச்சயமாக, அதாவது பிரசாந்த் கூறியது போலவே வடக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல வேறு பல இடங்களிலேயும் அவ்வாறான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது ரயில் கடவையை சரியாக போட்டிருக்க மாட்டார்கள், அதனாலே நாங்கள் ட்ரெயின் விறகு முன்னும் போயிடலாம் அவ்வாறாக அவசரப்பட்டு போற சம்பவங்கள் இருக்குது. அப்படி போய் ஒரேடியா மேல போற சம்பவங்களும் நடந்து, அதே சமயத்திலே ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்களா, சரியா நிபுணர் சொல்லுகிறேன், பாதுகாப்பற்ற புகையிறத கடமை என்கின்ற ஒரு போர்டுன்னு கூட போட்டிருப்பாங்களா அந்த இடத்துல, ஆனால் அதை கூட மதிக்காம போய் நிறைய பேர் இறந்திருக்கின்றார்கள். ஒரு சம்பவம் வந்து நான் 2008-07 அந்த காலப்பகுதியில் நினைக்கின்றேன். அதாவது ஒருவர் வேனில் வேகமாக சென்று வாகனத்தை அந்த கடவையை கடக்க முற்பட்டார். அதாவது கில்லி படம் பார்த்திருக்கிறீர்கள், கில்லி படத்தில் விஜய் சென்று வாகனத்தில் காரில் சென்று ரயிலை கடந்து செல்வார், அதே போன்று ஒரு சாகசத்தை செய்ய முயன்று இடிபட்டு இருந்த சம்பவம் கூட நடந்திருந்தது. நாங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அது திரைப்படம், இது எங்களுடைய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. அந்த திரைப்படத்தில் கூட காட்டியிருப்பார்கள் ரயில் கடக்கும் போது பின்பக்கத்தில் வந்து ட்ரெயின் எடுத்துவிடும், அந்த அளவு பார்க்கும் போது நமக்கு ரயில் மெதுவாக வருவது போலதான் தெரியும், ஆனால் அது அசுர வேகத்தில் வருகின்றது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், ரயில் பாதை கடவை என்று சொல்வதை விட ரயில் பாதையில் நாம் பயணித்திருக்கின்றோம். எனக்கு நிறைய தடவை ரயில் பாதையில் பயணித்த பயணங்கள், அதாவது ரயில் ரோட்டில் நடந்த அனுபவங்கள் உண்டு. அந்த சமயங்களில் எனக்கு நான் நடக்கின்றேன் சந்தோஷமாக நடந்து கொள்கின்றேன் என்பதை விட பின்னுக்கு ரயில் வருகின்றதா என்பதுதான் ஒரு பயமாக இருக்கும். அதாவது சில சமயங்களில் ஹெட்செட்டை கொழுவிக்கொண்டு செல்வேன், பயமா இருக்கும், அதை கழட்டி விட்டு தான் செல்வது. நிறைய சம்பவங்கள் இவ்வாறு நடந்திருக்கிறது. அதாவது ஹெட்செட் போட்டுக்கொண்டு பாட்டு பாடல் கேட்டவாறே இந்த புகையிரத கடவைகளில், இந்த புகையிரத தண்டவாளங்களிலே நடந்து சென்று பலர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இறந்திருக்கின்றனர். உண்மையாகத்தான், அதே சமயத்திலே சில இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன அந்த கதவுகள், அதாவது புகையிறத கடவைக்குரிய கதவுகள் அமைக்கப்பட்டிருந்தும் கூட அந்த சமயங்களில் என்ன நடக்க என்று பார்த்தோமானால், அவர்களுக்கு அதாவது அந்த கதவை மூடக்கூடிய ஒரு பொறுப்பில் ஒருவரை அமர்த்திருப்பார்கள் இல்லையா, கதவை மூடுவதற்கும் திறப்பதற்கும் நேரத்துக்கு நேரம். அவர் அந்த புகையிலை மற்றும் மது போதைப்பொருள் பாவனை காரணமாக அவர்கள் சுயநிலவி இழந்து இருப்பார்கள், அந்த சமயத்திலே வேறொரு விபத்தம் நடந்திருக்கும், அதே சமயத்தில் கவனையினம் கூட காரணமாக இருக்கலாம். நம்முடைய மக்களுக்கு சொல்ல போனால் நம்முடைய ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, உண்டு நாம் அப்போது தொடக்கம் இப்போது வரை ரயிலில் தூரத்தில் கதவு பூட்டு கேட் பூட்டப்பட்டிருக்கும், ஆனால் ரயில் தூரத்தில் தானே வருகிறேன் என்று சைக்கிளை தூக்கி விட்டு வாகனத்தில் குனிந்து செல்கின்ற பழக்கம் உண்டு, உண்டு அதன் காரணமாக இறப்புகளுக்கு நடந்திருக்கின்றன. இந்த சம்பவம் இப்போது வரை கூட எவ்வளவு விபத்து நடந்தும் இப்போது வரை கூட இது மாறவில்லை. காரணம் என்னவென்று நமக்கும் தெரியவில்லை, அவர்களுக்கும் தெரியவில்லை. அதாவது அடிக்கடி இவ்வாறான சம்பவங்கள் நடந்தும் மக்கள் இன்னும் அந்த விழிப்படையவில்லை, அவ்வாறுதான் கூற வேண்டும். அதாவது ஒரு சம்பவம் இவ்வாறு நடந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் அதை பார்த்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இனி இவ்வாறான சம்பவங்கள் நடக்காதபடி நாங்கள் எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஒரு நிமிடம் 30 செகண்ட் நாம் காத்திருந்து செல்வதால் ஒன்றும் ஆகிவிடாது. நமக்கு அவ்வாறு காத்திருக்க முடியாவிட்டால் நாம் இறப்பை சில சமயங்களில் சந்திக்க நேரிடும். ஒரு 1.5 நிமிடங்கள் காத்திருக்காவிடில் எங்களுடைய உயிரை நாங்கள் புகையிரதத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும், அதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லலாம். சில சமயங்களில் நாம் இந்த பொறுமையை கடைபிடித்தாலே இவ்வாறான பிரச்சனைகள் நடக்காது. சில இடங்களில் முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கிற அல்வா, கிராமப்புறங்களில் சரியான மின்சார வசதி இல்லை, அதே சமயத்தில் புகையிறத கடவைக்குரிய அந்த தொழில்நுட்ப வசதிகள் இல்லை, அந்த மாதிரியான இடங்களில் தான் இந்த விபத்துகள் அதிகமாக இடம்பெறுகின்றன. நிச்சயமாக, அவ்வாறு பாதுகாப்பற்ற கடவைகள் இருக்கும் போது அதனை நாங்களே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது புகையிறதன் வருகிற போகிற நேரங்கள் தெரியும், அவ்வாறு தெரிந்தால் அதற்கு கேட்டது போல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அண்மையில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது ரயிலில், இப்போது மாதத்திற்கு 1-2 சம்பவங்களாவது நடக்கும் ரயிலில் அடிபட்டு இவர் இருந்திருக்கிறார் என்று ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதே போன்று அண்மையில் இப்போ உருவாக காலத்துக்கு முன்பு வரை கூட ஒரு ரயிலில் ஒரு யானை அடிப்பட்டது என்ற சம்பவம் கேள்விப்பட்டிருப்பேன். இவ்வாறாக ரயில் கடவைகளும் கூட ரயில்களும் கூட இவ்வாறான நிறைய வீதி விபத்துகளுக்கு காரணமாகின்றன. யானை என்பது அது ஒரு மிருகம், ஆனால் நாங்கள் மனிதர்கள் தானே. ஆனால் யானை என்பது பாதுகாக்கப்பட்ட ஒரு மிருகம், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கின்றது.
தொடர்ந்து பேசலாம். வரலாற்றில் இன்று என்ற பகுதியை பார்த்துவிட்டு வரலாம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் திகதி 1895ஆம் ஆண்டு கொழும்பு தலைமையஞ்சல் அலுவலகம் திறக்கப்பட்டது. 1919ஆம் ஆண்டு ஐக்கிய இராச்சியத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் முழுமையான விடுதலை அடைந்தது. 1955ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கே பெரும் வெள்ளத்துடன் கூடிய சூறாவளி தாக்கியதில் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 1964ஆம் ஆண்டு சின்கோம் 3 என்ற முதலாவது புவிநிலை தகவல் செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. 1978ஆம் ஆண்டு ஈரானில் திரையரங்கு ஒன்று தீப்பிடித்ததில் 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். வரலாற்றில் இன்று பகுதியை பார்த்துவிட்டு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் விபத்துகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். விபத்துகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வரலாற்றில் இன்று என்பதை போல விபத்துகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டன. வரலாற்றை புரட்டி பார்த்தோமானால் நிறைய விபத்துகளும் இடம்பெற்றிருக்கிறன அல்லவா. அந்த வகையிலே உலகத்தில் முதலாவதாக இடம்பெற்ற விபத்து எங்கேன்ற பார்த்தோமானால் ஒரு ஐரோப்பிய நாட்டில் தான் ஒரு கார் இன்னொரு காரோடு இடைப்படுகின்ற ஒரு சிறியதொரு விபத்து. அதன் காரணமாக யாரும் உயிரிழக்கவில்லை. அதுதான் விபத்தாக அங்கே பதிவு செய்யப்பட்டது. அது சற்று சிரிக்கக்கூடிய விடயமாக தான். சரி, அந்த வகையில் மீண்டும் கான்செப்டுக்குள்ளே வரலாம். அதாவது என்ன விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கோம்ன்றதுக்குள்ளே வரலாம். வீதி விபத்துக்களில் முக்கியமாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அல்லவா. அதாவது வீதி விபத்து சமீபங்களை கடைபிடிக்காமல் செல்வது. அதாவது வீதியில் செல்ல இவ்வாறு தான் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுங்குமுறையை வந்து ஹெல்மெட் போட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். பைக்கில் செல்லும்போது காரில் செல்லும்போது சீட் பெல்ட் போட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். கடற்கரை வாகனங்களிலும் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகம் இருக்குது அல்லவா. உதாரணத்துக்கு இந்த லைட் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள், மோட்டார் சைக்கிள், ஆட்டோ, அதே சமயத்திலே கார் போன்ற வாகனங்கள், வேன் போன்றவற்றிற்கு 80 கிலோமீட்டர், அதாவது 70 கிலோமீட்டர் வரை தான் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சில பாதைகளில் முக்கியமான சில பாதைகளில் அவை 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல முடியும். அதே போன்று கனரக வாகனங்கள் 40 கிலோமீட்டர் போன்ற வேகத்தில் தான் செல்ல முடியும். அது ஆனால் நடப்பது வேறு. அதாவது இவ்வாறாக வேக அளவை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு கொடுத்தாலும் சாரதிகள் அது தங்களது கவனக்குறைவால் அவர்கள் அதை பின்பற்றுவதில்லை. அவ்வாறு பின்பற்றினாலே அது அநேக விபத்துகளை குறைத்துக் கொள்ளலாம் பிரசாந்த். அதே சமயத்திலே பக்கத்தில் இருக்கிற, அதாவது இலகுவாக உதாரணத்திற்கு நம் வீட்டில் இருக்கின்றோம், பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கடைக்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது. அந்த சமயத்திலே ஹெல்மெட்டை போடாமல், தலைக்கவசத்தை அணியாமல் நாம் சென்று இருக்கின்றோம். பக்கத்தில் உள்ள கடைக்கு அங்கே டிராபிக் போலீஸ் வரப்போறோம் அப்படி நினைச்சு போயிருப்போம். அந்த சமயத்தில் நமக்கு ஒரு விபத்து வந்து தலையில் அடிபட்டு சொன்னா எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய விபத்து. அது ஒரு பெரிய கவனையினா பக்கத்துல தானே போறோம். மனிதனுக்கு கை கால்களில் அடிபட்டால் கூட அவை அதாவது மீள திரும்ப, அதாவது ரீகவர் ஆக கொஞ்சம் 2-3 மாத காலங்களில் உங்களுடைய உயிரை காப்பதற்காகவே அந்த ஹெல்மெட் அணிவது, ஒரு அந்த பாதுகாப்பு கவசம், தலை கவசத்தை அணிவது எங்களுடைய உயிரை நாங்கள் காத்துக் கொள்வதற்காக தான். போலீசுக்கு பயந்து அவ்வாறாக நாங்கள் அந்த தலைக்கவசத்தை அணிய தேவையில்லை. அவ்வாறான இல்லை. என்ன காரணம் என்று பார்த்தோமானால் முக்கியமாக எங்களுக்கு எது நல்லது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு நாம் அதை கடைபிடிக்கவில்லை. அதாவது அடுத்தவருடைய வற்புறுத்தலுக்காக தான், போலீசனுடைய வற்புறுத்தல், போலீஸ் இவ்வாறு ஹெல்மெட் போடாமல் போனால் பிடிப்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நாங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போகிறோம். ஆனால் அது உண்மையாக போடுற சில பேர் ஸ்டைல் கலைந்துவிடும் என்பதற்காக ஹெல்மெட் அணியாமல் சிலர் மோட்டார் வாகனங்களை செலுத்துவார்கள். அது போல போலீஸுக்கு பயத்தில் ஹெல்மெட்டை கையில் வச்சிருக்கிறது, பின்னிக்கு இருக்கிறவர்கிட்ட கொடுத்து போலீஸை கண்டா உடனே எடுத்து ஹெல்மெட்டை போடுறது. ஒரு வேளை அவ்வாறு எங்கள் செல்லும் போது ஒரு விபத்து நடந்து உங்களை தலையில் அடிபட்டு விட்டால், ஒரு அண்மையில் ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தேன். அந்த காணொலியில் அருமையாக காட்டியிருப்பார்கள் ஒரு வாகனம் ஏறி ஹெல்மெட் உடையாத காட்சி. அதாவது ஒருவர் வீதி விபத்தில் அடிபட்டு கீழே விழுந்திருப்பார், அவருடைய தலைக்கு மேலாக ஒரு வாகனம் ஏறி செல்லும், ஆனால் அவருக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. காரணம் ஹெல்மெட் இருந்த காரணத்தினால்.
அவ்வாறான ஒரு சம்பவம் கூட காட்டியிருந்தார்கள். அந்த அளவுக்கு தலைக்கவசம் மிக முக்கியம், உயிர்கவசம் என்று சொல்லலாம். தலைக்கவசம் நமது உயிர்கவசம் என்று சொல்லலாம். அந்த வகையில் வெளியே செல்லும் போது முடிந்தவரை தலைக்கவசங்களை பயன்படுத்த பழகிக்கொள்வோம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று, வீதியில் செல்லும்போது ஃபோன் கதைத்து கொண்டு செல்வது, இது நம்முடைய மக்களிடையே அதிகரித்து வர விஷயம்தான். அதாவது வீதியில் செல்லும்போது யாரோடும் பேசி கொண்டு செல்வது, சில பேர் ஒரு உதாரணமாக சொல்ல போனவாறு வீதியில் நாம் நேராக சென்று கொண்டிருப்போம், ஒரு கோடு ஒன்று வருகின்றது. கோடு ஒன்று வந்தவுடன் காதில் எடுத்து அதை ஹெல்மெட்டுக்குள் சுருக்கி கொண்டு பைக் செலுத்தி கொண்டு போகின்றார். போகின்ற போது திடீரென்று ஒரு கெட்ட செய்தி நமக்கு வியக்கக்கூடிய செய்தி அல்லது ஒரு சோகமான செய்தி கட்டியவுடன் நம்முடைய அந்த நிலை தடுமாறும். மனநிலை தடுமாறியவுடன் நாம் விபத்தில் சிக்குவதற்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் விபத்தில் அவ்வாறு விபத்துகள் ஏற்படக்கூடாது என்றால் வாகனத்தை ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு உங்களுடைய தொலைபேசி உரையாடல்களை நீங்கள் உரையாடி கொள்ளலாம். அதே சமயத்திலே இன்னொரு விடயம் இருக்கு, முக்கியமாக நாம் செய்திகளை வாசிக்கும் போது அது அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சாரதியினுடைய தூக்கமின்மை காரணமாக, அழுப்பு காரணமாக விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக ஒரு 200 கிலோமீட்டருக்கு தூரத்தை நாம் கடக்க வேண்டிய தேவை ஒன்று நமக்கு இருந்திருக்கும் என்று சொல்லுவோமே. அந்த 200 கிலோமீட்டரில் நாம் 150 கிலோமீட்டரை நாம் கடந்து சென்றிருப்போம். ஆனால் அந்த 50 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த 50 கிலோமீட்டர் செல்லுகின்ற அந்த பாதைக்கு முன்பே நமக்கு சாரதிக்கு தூக்கம் வந்துவிடும். ஆனால் அவர் 50 கிலோமீட்டர் தானே கடந்து விடலாம் என்று தூக்க கலக்கத்திலே சென்று ஈடுபட்டிருப்பார். அந்த சமயங்களில் முக்கியமாக இந்த அரசாங்கம் பரிந்துரைக்கின்ற விஷயம் என்னவென்றால், என்னதான் உங்களுக்கு போக வேண்டிய அவசரம் இருந்தாலும் கூட ஒரு 10 நிமிஷம் அரை மணி தேரே அந்த இடத்தில் வானிலை நிறுத்தி விட்டு ஓய்வெடுத்து விட்டு செல்லுங்கள் என்று ஒரு விஷயத்தை கூட அரசாங்கம் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்றது. சரி, இதே போன்று நிறைய விஷயங்களை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பேசலாம். அதற்கு முன்பு இன்றைய நாளுக்குரிய சுவாரஸ்யமான விஷயங்களை நிகழ்ச்சியினூடாக பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். சுவாரஸ்யமான பகுதிகளில் முதலாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்சர் சினேக். வெளியில தான் மிகப்பெரிய விஷப்பாம்புகள் காணப்படும். அப்படி காண்கின்ற பாம்புகளை நாங்கள் அடித்துக் கொள்வது வழக்கம் தானே. ஆனாலும் கடல்ல இருக்கின்ற பாம்புகள் அதிக விஷம் கொண்ட பாம்புகளும் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த டெல்சர் ஸ்னேக் என்கின்றது. இது கடல் பாம்புகளில் மிகவும் விஷம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இந்த பாம்புகள் பார்ப்பதற்கு வெறி வெறியாக காணப்படுகின்றது. வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்திலே காணப்படும். இந்த பாம்பு கடித்தால் மனிதர்கள் உடனே இறந்து விடுவார்கள். அவ்வாறு சரியான விஷம் கொண்ட பாம்பாக காணப்படுகின்றது. ஆனால் வித்தியாசமான அழகான பாம்பாகவும் இது காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது போர்த்துகீஸ் மேன். பார்ப்பதற்கு ஜெலி ஃபிஷ் போன்று காணப்படுகின்ற இந்த உயிரினமானது மிகவும் விஷம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இதில் இருக்கின்ற ஒரு பண்பு என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இறந்தால் கூட இதன் உணர்கொம்புகள் வந்து உயிர் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கும். இதன் போல அந்த உணர்கொம்பில் வந்து நிறைய விஷயம் இருக்குதாம். இது வந்து ஒரு மனிதரில் பட்டுதுன்னு சொன்னாலே மனிதர்கள் வந்து இறந்து விடுவார்களாம். அவ்வாறு வித்தியாசமான ஒரு ஜெலி ஃபிஷ்ஷாக இது காணப்படுகின்றது. ஆனால் பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றது. அழகிலையும் ஆபத்து இருக்கும் இல்லையா? அடுத்து வந்து பார்க்க இருக்கிறது என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், லக் நியோஸ். கெமரோ நாட்டில் இருக்கின்ற ஒரு ஏரி ஒன்று இருக்கின்றது. அந்த ஆபத்தான ஏரிகளில் ஒன்றாகத்தான் இது காணப்படுகின்றது. இதுவரை 1756 மனிதர்களும் விலங்குகளும் இறந்திருக்கின்றார்கள். இந்த ஏரியில் ஏரியின் ரசாயனம் பரவி எல்லாருமே இறந்திருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இங்கே வந்து கார்பன் டீர் என்கின்ற ஒரு நச்சு புகை காரணமாகத்தான் இறக்கின்றார்கள் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இந்த ஏரி பார்க்கவும் மிகவும் அழகாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கிராக்கிட் டேம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கின்ற சாம்பல்பூர் என்கின்ற இடத்தில் தான் இந்த கிராக்கிட் டேம் காணப்படுகின்றது. மகாநதி என்கின்ற ஒரு நதி தான் இதற்கு பெயர். செயற்கை நதி ஒன்றை இது உருவாக்க வல்ல ஒரு நதியாக காணப்படுகின்றது. இயற்கையோட கம்பீரமாக இது இருந்து வருகின்றது. இதை பார்ப்பதற்காக பார்வையாளர்கள் வருகை தருகின்றார்கள். அதைவிட இதை ஆராய்ச்சி செய்தவர்கள் இந்த அணை 500 மீட்டர் தூரத்திற்கு மேலாக ஆழம் என கூறுகின்றார்கள். மிகவும் வித்தியாசமான ஒரு நதியாகும். அதுவும் அழகான நதிகளில் இதுவும் ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்து பார்க்க போகிறது ஓரவில்லி டம். யூஎஸ்ஏயினுடைய ஒரு அணைக்கட்டு இதுவாகும். இது 770 அடி உயரம் உள்ளது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கலிபோர்னியாவில் தான் இந்த டேம் வந்து இருக்கின்றது. இது ஒரு ஏரி ஒன்றை உருவாக்க வல்லதாக காணப்படுகின்றது. இது மிகவும் அழகாக இருக்கின்றது.
சுவாரஸ்யமான தகவல்கள் பகுதியை தொடர்ந்து வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் வீதி விபத்துகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். பிரசாந்த், வீதி விபத்துகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, அந்த வகையிலே வீதி விபத்துகளில் மக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று தொடர்பட்டிருக்கிறது, மிகையாக தொடர்பட்டிருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோமானால் பஸ்கள் பேருந்துகள் என்று சொல்லலாம். பேருந்துகளுடைய விபத்துகள் அடிக்கடி நடக்கின்றன. முக்கியமாக தூர பயணங்களில் செல்கின்ற பேருந்துகளுடைய விபத்துகளும் அடிக்கடி நடக்கின்றன. அதே சமயத்தில் உள்ளூருக்குள்ளேயே ஓடுகின்ற மினி பஸ் போன்ற வாகனங்கள் பஸ்களினுடைய விபத்துகளும் அடிக்கடி நடக்கின்றன இல்லையா? மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் போக்குவரத்து வாகனம் தான் பேருந்து இல்லையா? அந்த வகையிலே பேருந்து சாரதிகளுடைய கவனையினம் உண்டு. அதே சமயத்தில் போட்டி என்பது எல்லா விஷயத்திலையும் இருக்கலாம், ஆனால் சில விஷயங்களில் இருக்கக்கூடாது. அதுவிலும் அது ஒன்று என்னவென்று பார்த்தோமானால் இந்த வீதியில் வாகனங்கள் செலுத்துவது. முக்கியமாக இரண்டு உதாரணத்திற்கு சொல்ல போனோம்னால் கவர்மெண்ட் அதாவது அரசாங்கம் அரசு பேருந்தும் இந்த தனியார் பேருந்து சேவையும் போட்டி அதாவது போட்டியால் கடந்த காலத்தில் கனகாலமாக நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் இன்று வரை அதற்கு ஒரு முடிவு வரவில்லை, அவர்களுக்கும் தெளிவு கிடைக்கவில்லை என்பதை. அதாவது தங்களுடைய பேருந்திற்கு உள்ளே இருக்கும் பயணிகளின் உயிர்களை கூட அவர்கள் கவனத்தில் கொள்வதில்லை. முன்னுக்கு போனால் காணும், அதுதான் அவர்கள் நின்னமாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலவே அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இப்போதும் கூட ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு விஷயம் ஒன்றை கேள்விப்பட்டேன். யாழ்ப்பாணத்தில் தான் அந்த சரியாக எந்த இடம் என்றே ஒரு அரச பேருந்தும் அதே சமயத்தில் தனியார் பேருந்தும் போட்டியிட்டு சென்றதனால் இடிபட்டு ஒரு விபத்து ஒன்று நடந்திருந்தது. நல்ல வேலை அதன் காரணமாக யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை. அதே சமயத்திலே இன்னொரு விஷயம் சொல்ல வேணும், தூர பயணங்கள் இருக்கலாம். தூர பயணங்களில் உதாரணமாக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற வாகனங்கள் இருக்கு பஸ்களில், தனியாருக்கும் அதே சமயத்திலே அரசு வாகனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி உண்டு. அதாவது கொழும்பில் நாங்கள் ஒரு அவசர வேலையை வந்து முடித்துவிட்டு மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வர முயற்சி செய்திருப்போம். அந்த சமயத்திலே எந்த பஸ் கேரியா போகும் போகமாசலும் அப்படின்னு கேட்கும். நாங்களே அவ்வாறு தான் யோசித்து பேருந்தில் ஏறுவது, எந்த பஸ்ல ஏறுனா வேலைக்கு வீட்டை போய் சேரலாம், அவ்வாறான ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கும். சரியான தெரிவை நாம் மேற்கொள்ளாவிட்டால் வேகமாக செல்வோம் என்று நினைத்து வேகமாக மேலே போகும். உண்மையாதான். அதே சமயத்திலே நம்ம ஒரு பஸ்களில் ஒரு விஷயம் ஒன்று உண்டு, அதாவது உள்ளூர் மினி பஸ்களிலே அதிக அளவு பயணிகளை ஏற்றுகின்ற ஒரு விஷயம், அதாவது அளவுக்கு அதிகமான பயணிகளை பேருந்தில் ஏற்றி பேருந்து ஒரு பக்கம் சரிந்தவாறாக செல்லும். காரணம் என்னவென்றால் அங்கே ஏரியவுடன் இடது பக்கம் தான் பெரும்பாலானவர்கள் நிற்பார்கள். அங்கே சரியும் போது வாகனம் சற்று நிலை குறையும். அதே சமயத்திலே மினி பஸ் என்றால் எல்லாருக்கும் தெரியும், நிறைய இடங்களில் நிப்பாட்டி தான் செல்வார்கள் இல்லையா? அதே சமயம் அதன் காரணமாக டயர்கள் அதாவது வாகனம் எவ்வளவு ஓடுவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று வாகனத்தினுடைய அந்த உதிரி பாகங்களை மிகவும் கவனமாக அதாவது அந்தந்த உரிய காலங்களில் அதற்கான மாற்று வேலைகளை கவனித்து மேற்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மனிதனுடைய உடலுக்கு மருந்துகள் உணவுகள் எவ்வாறு தேவைப்படுகின்றனவோ அது போலவே வாகனங்களுக்கு அந்தந்த காலத்தில் ஏற்ற அந்த உதிரி பாகங்களை மாற்ற வேண்டும். அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் சில காலங்களுக்கு முன்பு இந்தியாவில் நடந்தது என்று கேள்விப்படுறேன். ஒரு குழந்தை பாடசாலை பஸ்ஸில் செல்லும் போது அந்த இருக்கின்ற சீட் அந்த இருக்கைக்கு கீழே உள்ள ஒரு வெற்றிடம் ஒன்று உண்டாக்கப்பட்டிருந்தது. அந்த வெற்றிடத்தின் கீழே குழந்தை விழுந்து அந்த குழந்தை புகக்கூடிய அளவு வெற்றிடம் இருந்தது. அது கீழே குழந்தை சென்று டயரில் நசுங்கி இருந்த சம்பவம் கூட ஒன்று நடந்தது. அந்த கதையை வைத்து ஒரு திரைப்படம் கூட எடுத்திருந்தார்கள் ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக. அதே போன்று நிறைய பிரச்சனைகள் தான் பஸ் காரணமாக. முக்கியமாக சொல்ல போனோமானால் இந்த போட்டி என்கின்ற விஷயம் இன்று வரை குறையவில்லை என்று சொல்ல வேண்டும். சிரிப்பாகத்தான் இருக்கும், ஆனாலும் கூட சற்று கொடுமையான விஷயம் அது. அண்மையில் கூட இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருந்தது, கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த ஒரு பேருந்து தான் அரச பேருந்து சற்று வேகமாக வந்ததால் இடிப்பட்ட என்று. நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகவில்லை, கடவுள் அதிர்ஷ்டவசமாக எல்லாரையும் காப்பாற்றிவிட்டார். சாரதிகளின் கவனக்குறைவால் பயணிகளின் உயிர் அவருடைய கையில் திண்டாடி கொண்டிருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று, வேகமாக யார் செல்வது அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு சென்று வருவது, உதாரணமாக ஒரு ஓட்ட போட்டி நடக்கும், இங்கே இருந்து அங்கே ஓடி சென்று விட்டு மீண்டும் இங்கே வந்து திரும்ப ஓடி அந்த குறிப்பிட்ட எவ்வளவு நேரம் எடுக்கின்றது என்று. அதே போன்ற ஒரு விஷயம் தான், அதை வைத்து தான் சிலருடைய சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது சாரதிகளுடைய. உதாரணத்திற்கு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நாம் மேலும் அடுத்த இடத்தில் சென்று விட்டு வந்தோமானால் குறிப்பிட்ட அளவு நேரத்தை மிச்சப்படுத்தலாம், அதே சமயத்திலே பணமும் அதிகமாக கிடைக்கும். அவ்வாறான ஒரு விஷயம் இருப்பதன் காரணமாகவும் இப்படி நடக்கின்றது. நீங்கள் கூறியது போல அந்த உள்ளூர் பேருந்துகளிலே கூட காணலாம், 20 நிமிடத்தில் போக வேண்டிய ஒரு இடத்திற்கு 10 நிமிடத்தில் போவார்கள். அதாவது
நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக மிகவும் வேகமாக அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள். அதே போன்று இந்த மலைக பக்கங்களில் நாம் மலைக பக்கங்களுக்கு வாகனங்களில் அதாவது பேருந்துகளில் சென்று வந்தால் நமக்கு தெரிந்திருக்கும் ஒரு வளைவு நெளிவாக சென்றிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோமானால் சுற்றி சுற்றி தான் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும் இல்லையா. அந்த சமயங்களில் வேகமாக செல்வது என்பது ஒரு முட்டாள்தனமான விஷயம். மிகவும் ஒரு முட்டாள்தனமான விடயம். அந்த நேரத்தில் நான் நிறைய தடவை நுவரெலியா சென்று வந்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் நித்திரை கூட வராது, அவ்வளவு பயமாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் ஒரு சுற்றுவட்ட பாதையில் நாம் மீண்டும் போது நம்முடைய நிலை தடுமாறி விட்டால் அந்த சுற்றுப்பாதையை விட்டு வெளியே சென்று வருவோம். அதே நிலைதான் அங்கே ஒரு பள்ளத்தில் விழுந்தால் இந்த நிலை ஆகாது இல்லையா. வீதி விபத்துகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்களாக தரமற்ற வீதிகள் தனியாக சாரதிகளை மட்டும் இங்கு குறை சொல்ல முடியாது, தரமற்ற வீதிகளும் காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனோமானால் நாம் நல்ல ஒரு வீதியில் செல்லும் போது நமக்கு விபத்துகள் ஏற்படுவது குறையும். அதே சமயத்திலே முக்கியமாக ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு வீதியில் செல்லும் என்ற போது நமக்கு விபத்துகள் அடிக்கடி ஏற்படும். காரணம் என்னவென்றால் வாகனம் நிலை குலையும் அவ்வாறான விஷயங்கள் ஏற்படும் இல்லையா. நிச்சயமாக இப்போது கூட செம்மணி வீதியிலே அந்த ஏதோ ஒரு கட்டடம் கட்டுவதற்காக ஒரு சைட்டாக தான் எல்லாரும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய நாள் மழை வீதி சேரும் சகதியுமாக இருக்கின்றது. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது அப்பா மோட்டார் வாகனத்தை செலுத்தும் போது பின்னிக்கு இருக்கு, ஏன்னா கொஞ்சம் வழிக்கு ஸ்லிப் ஆகினாலும் சரி. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், மழை காலங்கள் இருக்கிறது. மழை காலங்களில் புட்டி பக்கத்தில் ஒரு குழி ஒன்று இருந்தது, அந்த குழியில் தண்ணி நிரம்பி இருக்கும். நமக்கு தெரியாது அது ஆழமான குழியா ஆழமற்ற குழியான சொல்லி. நாங்கள் சம்டைம்ஸ் அதில் வாகனத்தில் போகிற நேரம் சறுக்கி நாங்கள் சின்ன குழின்னு வச்சுட்டு தான் பைக்கை உள்ள விடுவோம். சம்டைம்ஸ் அது பெரிய குழியாக இருந்தால் மூழ்கி போக வாய்ப்பு உண்டு, அவ்வாறான பிரச்சனை கூட உண்டு. முக்கியமாக பலர் சொல்கின்ற விஷயம் என்னவென்று பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தில் வந்து காரை நகர் சிரிக்கின்ற பாதை, அந்த பாதை மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு பாதை என்று சொல்லுவார்கள். நிறைய மீம்ஸ் அதாவது கேலிக்குரிய விஷயமாக சமூக வலைத்தளங்களிலும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு செல்கின்ற பாதை, அந்த பாதையும் கிட்டத்தட்ட அவ்வாறு தான். அந்த பாதையில் செல்லும் போது நாம் ஒரு தடவை தூக்கி போடும், ஒரு தடவை இல்லை பல தடவை நமக்கு தூக்கி போட்டு தான் அந்த பாதையை கடந்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏற்படும். சில சமயங்களில் பார்த்தோம்னால அந்த இதே பலவீனமானவர்கள் இருக்கிறார் இல்லையா, நமக்கே வாகனங்களை செல்லும் போது சட்டை தூக்கி போட்டால் என்ன ஆகும், மிகவும் வேகமாக இதயம் துடிக்கும், இதயம் நிற்பது போன்று இருக்கும். அவ்வாறான வீதிகளில் இதயம் பலவீனமானவர்கள் செல்லுகின்ற போது அந்த நிலைமை என்ன எவ்வாறாக இருக்கும் என்று ஒவ்வொரு கற்பதையும் செய்து பார்த்தால் எல்லோருக்கும் இந்த விஷயம் விளங்கும். தனியாக பாதசாரிகள் அல்லது வாகனத்தை செலுத்தும் சாரதிகளை மட்டும் சொல்ல முடியாது, வீதிகளினாலும் பல விபத்துகள் இடம்பெறும். அந்த வீதிகள் ஒழுங்காக சரிப்படுத்தாவிட்டால் இவ்வாறான பிரச்சனைகள் உண்டாகும். அதே சமயத்திலே வீதிகளை உருவாக்குகின்ற போது தேர்தலுக்கு முன்பு தான் இவ்வாறான விடயங்கள் ஏற்படும், அது மறக்க முடியாத ஒரு உண்மை. அதே போன்று வீதிகளை உருவாக்குகின்ற போது அதுக்கு தரமான பொருட்களை பயன்படுத்துகின்றார்களா இல்லது இரண்டாம் தர மூன்றாம் தர பொருட்களை பயன்படுத்துகின்றார்களா என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோமானால் சில வீதிகளில் முதலாம் தரத்திற்காக பணம் அதாவது முதலாம் நிலையில் உள்ள பொருட்களுக்காக பணத்தை வாங்கியிருப்பார்கள். அதே சமயத்தில் அவ்வாறுதான் வாங்கியது என்று பதிவு செய்திருப்பார்கள். ஆனால் அங்கு வாங்கியது என்னவோ மூன்றாம் தர பொருளாதாரம், அதன் காரணமாக உருவாக்கப்பட்ட அந்த வீதிகள் சில மாதங்களிலேயே சேதமாக்கப்பட்டுவிடும். அதனால் பயணிப்பவர்கள் அந்த வீதியிலே பயணிப்பவர்கள் தான் அதை அனுபவிக்க போகிறார்கள். அதற்கான ஒரு ரிசல்ட்டாக அதாவது சில சமயங்களில் இவ்வாறு கூட சொல்லலாம், உடைந்த வீதிகள் அதாவது அண்மையில் கிட்டத்தட்ட இப்போது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயம் ஒன்று, யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை செல்லும் பாதையில் அந்த வல்வையில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது அல்லவா, அந்த பாலத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் உட்புகக்கூடிய அளவுக்கு ஒரு குழி ஒன்று அதாவது அந்த பாலத்தினுடைய ஒரு தட்டு உடைந்திருந்தது. அதனை பார்த்து அந்த ஊர்வாசிகள் இளைஞர்கள் என்ன செய்தார் என்று பார்த்தோமானால் புதிய ஒரு தங்களுடைய செலவிலேயே புதியதொரு தகட்டை வாங்கி அந்த பாலத்தை சரி செய்திருந்தார்கள். இவ்வாறாக மக்களும் செயற்படுவது ஒரு முக்கியமான விஷயம். எங்களுடைய அமைப்பா இருக்கிறார், அவர் வீதியில் பார்த்தோமானால் நாங்கள் செல்கின்ற எங்களுடைய வீட்டுக்கு செல்கின்ற பாதை சிறிய ஒரு பாதை. அப்போது அவர் என்ன செய்வார் என்றால் வீட்டிற்கு முன்பு அந்த ஏரியாவில் இருக்கின்ற அந்த பாதையில் இருக்கின்ற சிறு சிறு குழிகள் இருக்கிறது அல்லவா, அந்த குழிகளுக்கு கற்களை வீட்டிற்கு அங்கால பக்கத்தில் வீதி ஓரத்தில் இருக்கிற கிரவல் கற்களை கொண்டு வந்து போட்டு வீதியை சமநிலைப்படுத்துவார். நாங்களும் சிறு வயதில் பார்த்துவிட்டு இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படி என்று சொல்வோம். ஆனால் அதுவும் ஒரு சமூக நலன் தான்.
நிச்சயமாக அதாவது எங்களை பத்தி மாத்திரம் யோசிக்காமல் சமூகத்தை பற்றியும் பிறரை பற்றியும் யோசிப்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதே போன்று மக்கள் அரசாங்கம் மட்டும்தான் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. மக்களுக்கு இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டால் இன்னும் ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இவ்வாறு செய்ய வேண்டும், மக்கள் இவ்வாறு செய்கின்றனர், இவருக்கு ஏதோ பிரச்சனை போன்று இருக்கின்றது என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு உந்து சக்தியா இருக்கும். அதே போட்டு இன்னொரு விடயம் ஒன்று சொல்ல வேண்டும், இரவு பயணங்கள். இந்த வீதி விபத்துகளில் இரவு பயணங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. பெரும்பாலானவர்கள் சொல்லுவாங்க இரவு நேரத்தில் பயணிக்காதே, வீதியில் செல்லாதே என்று சொல்வார்கள். அதே போன்று முன்பு ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறது, அதாவது பூனை குறுக்கில் வந்தால் கெட்ட சகுனம் என்று. அதாவது முன்பு காலங்களில் பார்த்தோம்னால் வாகனங்களில் மாட்டு வண்டி அல்லது வேறு விதமான வாகனங்கள் தான் இருக்கும். அதனாலேயே பழைய முந்தைய காலங்களில் வீதி விபத்துகள் என்பது நடைபெறவே இல்லை, இடம்பெறவில்லை. அதே சமயத்திலே அப்போது வீதியில் நாங்கள் செல்கின்ற போது ஒரு விளக்கு ஒன்று, அதாவது விளக்கு ஒன்றை வைத்தால் வீதியில் செல்வார்கள். வாகனத்தில் சில பேர் செல்கின்ற போது மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டி வேகமாக செல்கின்ற போது அந்த விளக்கை இவர்கள் பார்த்து கொண்டுதான் செல்வார்கள், அதாவது முன்பே வைத்துக் கொண்டு வீதி வெளிச்சத்துக்காக. அப்போது முன்பே வருகின்ற அந்த விலங்குகள் இருக்கிற அளவா, பூனையா இருக்கட்டும் அல்லது காட்டு விலங்குகளாக இருக்கட்டும், அவற்றுடைய கண் இந்த வெளிச்சத்தில் பட்டு பிரகாசிப்பதனால் முன்பே இருக்கின்ற குதிரையா இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் பயந்துவிடும். இதன் காரணமாகவே அந்த சமயங்களில் விபத்துகளும் உண்டாகும். இதை இதற்காகவே அப்போது நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கினார்கள் அந்த பழமொழியை. ஆனால் தற்போது அது வேறு விதமாக நோக்கப்படுகின்றது. சரி, இவ்வாறாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம் நிகழ்ச்சி வாயிலாக. அதற்கு முதல் இன்றைய நாளுக்குரிய இயற்கை மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இன்னைக்கு நாங்கள் இயற்கை மருத்துவம் பகுதியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுண்டக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காயானது உருவத்தில் சிறியது தான், ஆனால் அதில் அடங்கியிருக்கும் ஆரோக்கிய நன்மைகளின் பட்டியல் பெரியது என்று சொல்லலாம். இதன் லேசான கசப்பு சுவை சிலருக்கு பிடிக்காது என்ற போதும் மருத்துவ குணங்கள் சுண்டக்காயின் சிறப்பாகின்றன. சுண்டக்காயில் புரதம், கல்சியம், இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளன. எனவே உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. சுண்டக்காயை வாரம் இருமுறை சமைத்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமடையும், உடல் சோர்வு நீங்கும். சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் அடிக்கடி சுண்டக்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். வாரம் 3 முறை சுண்டக்காய் சாப்பிட்டு வந்தால் வயிற்று கிருமி, மூலக்கிருமி போன்றவை அகலும். வயிற்றுப்புண் 6 வயிற்றின் உட்புற சுவர்கள் பலமடையும். சுண்டக்காய் மட்டுமல்ல, அதன் இலைகள், வேர், கனி என முழு தாவரமும் மருத்துவ குணமுடையதென்று சொல்லலாம். இலைகள் இரத்த கசிவை தடுக்கக்கூடியவை. கனிகள் கல்லீரல் மற்றும் கணையம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகின்றன என்று சொல்லலாம். முழு தாவரமும் செரிமானத்தன்மையை சிறப்பாக்கும். முற்றிய சுண்டக்காயை நசுக்கி மோரில் போட்டு ஊற வைத்து வெயிலில் காய வைத்து எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு தினமும் எண்ணெயில் வறுத்து சாப்பிடலாம் அல்லது துவற்றல் குழம்பாக்கி சாப்பிடலாம். இது மார்பு சளியை போக்கும், குடலில் உள்ள கசடுகளை நீக்கும். சுண்டை வற்றலை நெய்யில் வறுத்து பொடியாக்கி சோற்றுடன் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயால் உண்டாகும் கை கால் நடுக்கம், மயக்கம், உடல் சோர்வு, வயிற்று பெருமல் போன்றவை நீங்கும். சுண்டக்காயை இரண்டாக நறுக்கி அதனுடன் பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து சூப் தயாரித்து அருந்தி வந்தால் ஈழை இருமல், மூளைச்சூடு, மூலக்கடுப்பு, மூலத்தில் இரத்தம் வெளியேறுதல் போன்றவை நீங்கும். இரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரை பெருக்கும், உடல் சோர்வை நீக்கும், தலை சுற்றில் வாந்தி மயக்கம் நீங்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. இயற்கை மருத்துவ குறிப்பு பகுதியை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீதி விபத்துக்களை பற்றி இன்று கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த வகையில சொல்ல வேண்டும். முக்கியமாக தற்போது யாழ் மாவட்டமாக இருக்கட்டும், வடக்கு பகுதியாக இருக்கட்டும், கிழக்கு பகுதியாக இருக்கட்டும், அதே சமயத்திலே உலகம் பூராம் சொல்லலாம், இந்த அறிவியல் வளர்ந்து விட்டது, தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன, நிறைய விஷயங்கள் மாறிவிட்டது. இதன் காரணமாக ஒரு சிறிய ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கின்றது, அதாவது பணப்புழக்கமும் எல்லாருடையும் அதிகரித்திருப்பதால் மோட்டார் சைக்கிள் பாவனை, முக்கியமாக இளைஞர் யுவதிகளிடையே இந்த பாவனை அதிகரித்து, அதாவது பாடசாலை படித்து முடிக்கும் முன்பே அவர்களுக்கு இந்த மோட்டார் வாகனத்தை வாங்கி கொடுப்பது வீட்டில் ஒரு பழக்கமாகிவிட்டது. அதாவது இந்த பணப்புழக்கத்தின் காரணமாக, பணப்புழக்கம் முக்கியமாக சொல்ல போனால் ஒரு 18 வயதில் தான் ஒருவர் வாகனத்தை செலுத்த முடியும். அண்மைய காலங்களில் 21 வயதாக அதை மாற்றி வைத்திருந்தார்கள். சில காரணங்களினால் அதை 18 குறைத்து விட்டார்கள். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் வாகனத்தை செலுத்த முடியும்.
அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாரோ அதே சமயத்திலே கனரக வாகனங்களை செலுத்த வேண்டுமானால் அதுக்கு ஏடி லைசன்ஸ் என்கின்ற ஒரு சிறப்பு வாகன அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருந்தார். ஆனால் தற்போது பார்த்திருக்கின்ற சிறு சிறு பையன்கள் 17-16 வயது இந்த வயது பையன்கள் எல்லாம் வீட்டில் அப்பா அம்மா செல்லம் கொடுத்து வாகனங்கள் பைக் வாங்கி கொடுப்பதனால் அடிபட்டு இறந்த சம்பவங்களும் உண்டு. கூடுதலாக வெளிநாட்டு பணம் அதுதான் நீங்க மோட்டார் வாகனங்கள் மீது வாழுகின்றது. அதாவது சமூக விரோத செயல்களுக்கும் இது ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் உழைக்க வேண்டிய தேவை என்பது அங்கே குறைக்கப்படுகின்றது. பணம் என்பது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற அதன் காரணமாக இவர்களுக்கு உழைக்க வேண்டிய அந்த தேவை இருக்காது. அதன் காரணமாக இவர்களுக்கு என்ன சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது அவர்களுக்கு ஒரு ஃபேஷன் போன்ற ஒரு விஷயமாக மாறி பொழுதுபோக்கு அது ஒரு கெத்து என்று சொல்லலாம். ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நினைத்துக் கொண்டு ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே மோட்டார் சைக்கிளில் யாழ்ப்பாணம் மௌனியா நம்முடைய பகுதிகளில் தமிழர் வாழும் பகுதிகளில் பெரும்பாலாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு வேகமாக மோட்டார் சைக்கிள் செல்கின்ற நிறைய இளைஞர்களை பார்த்துக் கொள்ளலாம். சில பேர் மோட்டார் சைக்கிளை அப்படியே வளைத்து வளைத்து செல்கின்ற பந்தயம் அதாவது நாங்கள் திரைப்படங்களிலே கூட பார்க்கலாம். அதாவது பெட் கட்டுதல் பந்தய கட்டி போட்டிக்கு பைக் ஓடி தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்வது. அண்மையில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் நடந்தது. ஒரு சிறுவன் 17 வயது சிறுவன் அவனுக்கு மோட்டார் சைக்கிள் செலுத்தக்கூடிய வயது கூட இல்லை. அவனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவனுக்கு பெற்றோர்கள் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். வேகமாக சென்றிருக்கின்றான் இடிபட்டு இறந்து விட்டான். அவனுடைய பிறந்த நாளிலேயே அவனுடைய இறந்த நாளும் முடிந்தது. மிகவும் ஒரு சோகமான விஷயம் ஒன்று. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு இளைஞனுடைய ஒரு அமைச்சர் இருக்கிறார்களா ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு அமைச்சருடைய மகனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட்டிருந்தது 16 வயசு பையனுக்கு. அதை பற்றி நிறைய ஊடகங்களிலும் நிறைய செய்திகள் வெளியிடப்பட்டன, கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. காரணம் என்னவென்றால் நம்முடைய இலங்கையில் ஒரு மோட்டார் சைக்கிளை பாவிப்பதற்கு இவ்வளவு தான் அதனுடைய வேகம் இருக்க வேண்டும், அதனுடைய கெப்பாசிட்டி இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை உண்டு. உதாரணமாக 250 சிசி அப்படின்னு சொல்லலாம், உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆனால் அதை மீறி 350 சிசி என்று ரேசிங் பைக்கில் வெளிநாடுகளில் பாவிக்கப்படுகின்ற பைக்குகளை இங்கே இருக்கின்ற சிறுவர்களுக்கு அதாவது ஒரு நடுத்தர வயதுடைய இளைஞர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை உதாரணத்துக்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வீதிகளுக்கு அந்த மோட்டார் சைக்கிள் செட் ஆகாது, செயல்பட்டு வராது. இது காரணம் என்னவென்றால் அந்த வேகமாக செல்கின்ற வாகனங்கள் மூலமாக நம்முடைய வீதிகளிலும் முதலில் சொல்லியிருந்தேன் வீதிகள் பாதிக்கப்பட்ட வீதிகள் சற்று உடைந்த வீதிகள் அதன் காரணமாக இடிப்பட்டால் நடக்கின்ற அந்த விபரீதம் வேறு வகையாக இருக்கும். அதே சமயத்திலே அரசாங்கம் கூட அதை பற்றி கண்டனம் செய்திருந்தேன் இல்லையா. முக்கியமாக நம்முடைய பகுதிகள் தமிழர் வாழ்கின்ற பகுதிகள் எடுத்துக்கொண்டோம்னா வெளிநாட்டு பணம் வருகின்றது. அதே சமயத்திலே ஒருவன் பாடசாலை படிக்கும் போதே ஒரு சிறுவனுக்கு ஒரு இளைஞனுக்கு தோன்றும் நானும் ஒரு பைக் வாங்கினா என்ன, அந்த வயதா அல்லது என்ன என்று சொல்ல தெரியவில்லை. அது எனக்கு தெரிந்து நான் சொல்வது வயது என்பதை விட ஒரு எல்லாரும் வாங்கினாங்க தானே ஒரு ஆசை, எல்லாரும் வைத்திருக்கிறார்கள் அதே போல் நானும் வைத்திருக்கவேண்டும் அவ்வாறான ஒரு ஆசை இயற்கையாகவே வரக்கூடியது. ஆனால் பெற்றோர்கள் தான் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் சிந்தித்து அதாவது இவர் கூறியது பிறந்த நாளுக்காக பிள்ளைக்கு மோட்டார் வாகனத்தை கொடுத்து பிறந்த நாளிலேயே இறந்த நாள் உருவான ஒரு கதை, அதை பெற்றோர்களை யோசித்திருக்க வேண்டும். இந்த சிறிய வயதில் என்னுடைய பிள்ளைக்கு மோட்டார் வாகனம் தேவையா. அதே சமயத்திலே இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், ஒரு குறிப்பிட்ட அளவு சிசி உள்ள மோட்டார் சைக்கிள் சற்று வித்தியாசமாக உதாரணமாக F-Set ஹொனட் போன்ற பைக்குகள் சற்று அதிகமான வேகமாக செல்லக்கூடிய பைக்கெலாம் இருக்கின்றன. ஹொனட் F-Set அப்படியான பைக்குகள் கொஞ்சம் வேகமாக உதாரண ரேசிங் பைக் இருக்கிறவா பந்தயங்களில் பயன்படுத்தப்படுகின்ற மோட்டார் சைக்கிளுடைய வேகத்திற்கிணையானவையாக இருக்கின்றன. சற்று அதனுடைய விசையை நாங்கள் ஆறுமுடுகளை கொடுத்தாலே போதும் இங்கே வேகமாக செல்லக்கூடியவாக இருக்கின்றன. அவற்றின் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிறைய விபத்துக்கள் முக்கியமாக இளைஞர்களுக்கு உதாரணத்துக்கு கல்லூரியில் ஒருவன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார் என்றால் அவனுக்கு மோட்டார் சைக்கிளை வைத்து சற்று சீன் போட வேண்டும் சாகசம் காட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். அதற்கு அவனுடைய பெற்றோராக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கிற சொந்தங்களாக இருக்கட்டும் பணத்தை அனுப்பி அவர்களுக்கு வாங்கி கொடுக்கின்றார்கள். அது தவறு என்று சொல்வதில்லை, தவறு என்பதில்லை. ஆனால் அவர்களுடைய வயதையும் அவர்களுடைய அந்த பிள்ளை அந்த மோட்டார் வாகனத்தை செலுத்துவதற்கு முற்றிலும் தகுதி பெற்றவன அதாவது முழுமையான ஒரு பயிற்சி தேவை பெற்றவனா அவனுக்கு மன ரீதியாக அதை செலுத்துவதற்கு. சில பேர் உதாரணமா சொல்ல போனோம்னா சிறிய மெல்லிய மெல்லிய பயன்கள் எல்லாம் பெரிய பெரிய பைக் கொடுக்கொண்டு போவார்கள். அந்த சமயத்திலே அவர்களுக்கு அந்த மோட்டார் சைக்கிளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் குறைவாக இருக்கும். அதுதான் அதற்கான பலம் அவர்களிடம் இருக்காது. சரி, நிறைய விபத்துகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதில் தனியாக ஒரு சாராரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லி இவர்களுடைய கவனியம் என்று சொல்ல முடியாது. பல்வேறுபட்ட
தரமற்ற சாலைகளினாலும் விபத்துக்கள் ஏற்படும், அதுபோல் போதைப்பொருளை பாவித்த பிறகும் விபத்துக்கள் ஏற்படுகின்றன, அதாவது சாரதிகளின் கவனக்குறைவின் மூலம் விபத்துக்கள் ஏற்படும். ஆகையால் நேயர்களே, நாங்கள் ஒரு விபத்து இடம்பெற்றதன் பின்னர் அதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விழிப்புணர்வாக, அதாவது பாடம் என்று சொல்வார்கள், ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவ்வாறான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு முடிந்தவரை வீதி விபத்துகளில் குறைப்பதற்கு சமிச்சைகளை நாங்கள் பேண வேண்டும். அதே போன்று நாம் சரியாக செல்வோம், ஆனால் முன்பே வருபவன் பிழையான வகையில் வாகனத்தை செலுத்திக் கொண்டு அதை தவிர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் சமநிலை, ஒரு சமநிலையில் சென்றால் மாத்திரமே வரும் விபத்துக்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். வீதி விபத்துகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்களாக தரமற்ற வீதிகள் தனியாக சாரதிகளை மட்டும் இங்கு குறை சொல்ல முடியாது, தரமற்ற வீதிகளும் காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனோமானால், நாம் நல்ல ஒரு வீதியில் செல்லும் போது நமக்கு விபத்துகள் ஏற்படுவது குறையும். அதே சமயத்திலே முக்கியமாக ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு வீதியில் செல்லும் என்ற போது நமக்கு விபத்துகள் அடிக்கடி ஏற்படும். காரணம் என்னவென்றால், வாகனம் நிலை குலையும் அவ்வாறான விஷயங்கள் ஏற்படும் இல்லையா? நிச்சயமாக, இப்போது கூட செம்மணி வீதியிலே அந்த ஏதோ ஒரு கட்டடம் கட்டுவதற்காக ஒரு சைட்டாக தான் எல்லாரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய நாள் மழை பெய்து சேறும் சகதியுமாக இருக்கின்றது. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது அப்பா மோட்டார் வாகனத்தை செலுத்தும் போது பின்னிக்கிருக்கு, ஏன்னா கொஞ்சம் வழிக்கு ஸ்லிப் ஆகினாலும் சரி. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், மழை காலங்கள் இருக்கிறது. மழைக்காலங்களில் புட்டி பக்கத்தில் ஒரு குழியை ஒன்று இருந்தது, அந்த குழியில் தண்ணி நிரம்பி இருக்கும். நமக்கு தெரியாது அது ஆழமான குழியா ஆழமற்ற குழியான சொல்லி. நாங்கள் சம்டைம்ஸ் அதில் வாகனத்தில் போகிற நேரம் சறுக்கி நாங்கள் அது சின்ன குழின்னு நினச்சிட்டு தான் பைக்கை உள்ளே விடுவோம். சம்டைம்ஸ் அது பெரிய குழியாக இருந்தால் மூழ்கி போக வாய்ப்பு உண்டு, அவ்வாறான பிரச்சனை கூட உண்டு. முக்கியமாக பலர் சொல்கின்ற விஷயம் என்னவென்று பார்த்தோம்னா, யாழ்ப்பாணத்தில் வந்து காரை நகர் சிரிக்கின்ற பாதை, அந்த பாதை மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு பாதை என்று சொல்லுவார்கள். நிறைய மீம்ஸ், அதாவது கேலிக்குரிய விஷயமாக சமூக வலைத்தளங்களிலும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு செல்கின்ற பாதை, அந்த பாதையும் கிட்டத்தட்ட அவ்வாறு தான். அந்த பாதையில் செல்லும் போது நாம் ஒரு தடவை தூக்கி போடும், ஒரு தடவையில் பல தடவை நமக்கு தூக்கி போட்டு தான் அந்த பாதையை கடந்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏற்படும். சில சமயங்களில் பார்த்தோம்னாலும் அந்த இதே பலவீனமானவர்கள் இருக்கிறார் இல்லையா, நமக்கே வாகனங்களில் செல்லும் போது சட்டை தூக்கி போட்டால் என்ன ஆகும், மிகவும் வேகமாக இதயம் துடிக்கும், இதயம் நிற்பது போன்று இருக்கும். அவ்வாறான வீதிகளில் இதயம் பலவீனமானவர்கள் செல்லுகின்ற போது அந்த நிலைமை என்ன எவ்வாறாக இருக்கும் என்று ஒவ்வொரு கற்பதையும் செய்து பார்த்தால் எல்லோருக்கும் இந்த விஷயம் விளங்கும். தனியாக பாதசாரிகள் அல்லது வாகனத்தை செலுத்தும் சாரதிகளை மட்டும் சொல்ல முடியாது, வீதிகளினாலும் பல விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன, இடம் பெறும். அந்த வீதிகள் ஒழுங்காக சரிப்படுத்தாவிட்டால் இவ்வாறான பிரச்சனைகள் உண்டாகும். அதே சமயத்திலே வீதிகளை உருவாக்குகின்ற போது தேர்தலுக்கு முன்பு தான் இவ்வாறான விடயங்கள் ஏற்படும், அது மறக்க முடியாத ஒரு உண்மை. அதே போன்று வீதிகளை உருவாக்குகின்ற போது அதுக்கு தரமான பொருட்களை பயன்படுத்துகின்றார்களா, இல்லாத இரண்டாம் தர மூன்றாம் தர பொருட்களை பயன்படுத்துகின்றார்களா என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோமானால், சில வீதிகள் முதலாம் தரத்திற்காக பணம், அதாவது முதலாம் நிலையில் உள்ள பொருட்களுக்காக பணத்தை வாங்கியிருப்பார்கள். அதே சமயத்தில் அவ்வாறுதான் வாங்கியது என்று பதிவு செய்திருப்பார்கள். ஆனால் அங்கு வாங்கியது என்னவோ மூன்றாம் தர பொருளாதாரம் இருக்கும், அதன் காரணமாக உருவாக்கப்பட்ட அந்த வீதிகள் சில மாதங்களிலேயே சேதமாக்கப்பட்டுவிடும். அதனால் பயணிப்பவர்கள், அந்த வீதியிலே பயணிப்பவர்கள் தான் அதை அனுபவிக்க போகிறார்கள். அதற்கான ஒரு ரிசல்ட்டாக, அதாவது சில சமயங்களில் இவ்வாறு கூட சொல்லலாம், உடைந்த வீதிகள், அதாவது அண்மையில் கிட்டத்தட்ட இப்போது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயம் ஒன்று, யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை செல்லும் பாதையில் அந்த வல்வையில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது அல்லவா, அந்த பாலத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் உட்புகக்கூடிய அளவுக்கு ஒரு குழி ஒன்று, அதாவது அந்த பாலத்தினுடைய ஒரு தட்டு உடைந்திருந்தது. அதனை பார்த்து அந்த ஊர்வாசிகள் இளைஞர்கள் என்ன செய்தார் என்று பார்த்தோமானால், புதிய ஒரு தங்களுடைய செலவிலேயே புதியதொரு தகட்டை வாங்கி அந்த பாடத்தை சரி செய்திருந்தார்கள். இவ்வாறாக மக்களும் செயற்படுவது ஒரு முக்கியமான விஷயம். எங்களுடைய அமைப்பா இருக்கிறார், அவர் வீதியில் பார்த்தோமானால் நாங்கள் செல்கின்ற எங்களுடைய வீட்டுக்கு செல்கின்ற பாதை சிறிய ஒரு பாதை. அப்போது அவர் என்ன செய்வார் என்றால், வீட்டிற்கு முன்பு அந்த ஏரியாவில் இருக்கின்ற அந்த பாதையில் இருக்கின்ற சிறு சிறு குழிகள் இருக்கிறது, அந்த குழிகளுக்கு கற்களை, வீட்டிற்கு அங்காள பக்கத்தில் வீதி ஓரத்தில் இருக்கிற கிரவல் கற்களை கொண்டு வந்து போட்டு வீதியை சமநிலைப்படுத்துவார். நாங்களும் சிறுவயதில் பார்த்துவிட்டு இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படி என்று சொல்வோம். ஆனால் அதுவும் ஒரு சமூக நலன் தான்.
நிச்சயமாக அதாவது எங்களை பத்தி மாத்திரம் யோசிக்காமல் சமூகத்தை பற்றியும் பிறரை பற்றியும் யோசிப்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதே போன்று மக்கள் அரசாங்கம் மட்டும்தான் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. மக்களுக்கு இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டால் இன்னும் ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இவ்வாறு செய்ய வேண்டும், மக்கள் இவ்வாறு செய்கின்றன, இவருக்கு ஏதோ பிரச்சனை போன்று இருக்கின்றது என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு உந்து சக்தியா இருக்கும். அதே போன்று இன்னொரு விடயம் ஒன்று சொல்ல வேண்டும், இரவு பயணங்கள். இந்த வீதி விபத்துகளில் இரவு பயணங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. பெரும்பாலானவர்கள் சொல்லுவார்கள் இரவு நேரத்தில் பயணிக்காதே, வீதியில் செல்லாதே என்று சொல்வார்கள். அதே போன்று முன்பு ஒரு பழமொழி ஒன்று ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அதாவது பூனை குறுக்கில் வந்தால் கெட்ட சகுனம் என்று. அதாவது முன்பு காலங்களில் பார்த்தோம்னால் வாகனங்களில் மாட்டு வண்டி அல்லது வேறு விதமான வாகனங்கள் தான் இருக்கும். அதனாலேயே பழைய முந்தைய காலங்களில் வீதி விபத்துகள் என்பது நடைபெறவே இல்லை, இடம்பெறவில்லை. அதே சமயத்திலே அப்போது வீதியில் நாங்கள் செல்கின்ற போது ஒரு விளக்கு ஒன்று, அதாவது விளக்கு ஒன்றை வைத்தால் வீதியில் செல்வார்கள். வாகனத்தில் சில பேர் செல்கின்ற போது மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டி வேகமாக செல்கின்ற போது அந்த விளக்கை இவர்கள் பார்த்து கொண்டுதான் செல்வார்கள், அதாவது முன்பே வைத்துக் கொண்டு வீதி வெளிச்சத்துக்காக. அப்போது முன்பே வருகின்ற அந்த விலங்குகள் இருக்கிற இடவா, பூனையா இருக்கட்டும் அல்லது காட்டு விலங்குகளாக இருக்கட்டும், அவற்றுடைய கண் இந்த வெளிச்சத்தில் பட்டு பிரகாசிப்பதனால் முன்பே இருக்கின்ற குதிரையா இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் பயந்துவிடும். இதன் காரணமாகவே அந்த சமயங்களில் விபத்துக்களும் உண்டாகும். இதை இதற்காகவே அப்போது நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கினார்கள் அந்த பழமொழியை. ஆனால் தற்போது அது வேறு விதமாக நோக்கப்படுகின்றது. சரி, இவ்வாறாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம் நிகழ்ச்சி வாயிலாக. அதற்கு முதல் இன்றைய நாளுக்குரிய இயற்கை மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இன்னைக்கு நாங்கள் இயற்கை மருத்துவம் பகுதியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுண்டக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காயானது உருவத்தில் சிறியது தான், ஆனால் அதில் அடங்கியிருக்கும் ஆரோக்கிய நன்மைகளின் பட்டியல் பெரியது என்று சொல்லலாம். இதன் லேசான கசப்பு சுவை சிலருக்கு பிடிக்காது என்ற போதும் மருத்துவ குணங்கள் சுண்டக்காயின் சிறப்பாகின்றன. சுண்டக்காயில் புரதம், கல்சியம், இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளன, எனவே உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. சுண்டக்காயை வாரம் இருமுறை சமைத்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமடையும், உடல் சோர்வு நீங்கும், சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் அடிக்கடி சுண்டக்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். வாரம் 3 முறை சுண்டக்காய் சாப்பிட்டு வந்தால் வயிற்று கிருமி, மூலக்கிருமி போன்றவை அகலும், வயிற்றுப்புண் ஆறு, வயிற்றின் உட்புற சுவர்கள் பலமடையும். சுண்டக்காய் மட்டுமல்ல, அதன் இலைகள், வேர், கனி என முழு தாவரமும் மருத்துவ குணமுடையதென்று சொல்லலாம். இலைகள் இரத்த கசிவை தடுக்கக்கூடியவை, கனிகள் கல்லீரல் மற்றும் கணையம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகின்றன என்று சொல்லலாம். முழு தாவரமும் செரிமானத்தன்மையை சிறப்பாக்கும். முற்றிய சுண்டக்காயை நசுக்கி மோரில் போட்டு ஊற வைத்து வெயிலில் காய வைத்து எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு தினமும் எண்ணெயில் வறுத்து சாப்பிடலாம் அல்லது துவற்றல் குழம்பாக்கி சாப்பிடலாம். இது மார்பு சளியை போக்கும், குடலில் உள்ள கசடுகளை நீக்கும். சுண்டை வற்றலை நெய்யில் வறுத்து பொடியாக்கி சோற்றுடன் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயால் உண்டாகும் கை கால் நடுக்கம், மயக்கம், உடல் சோர்வு, வயிற்று பெருமல் போன்றவை நீங்கும். சுண்டக்காயை இரண்டாக நறுக்கி அதனுடன் பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து சூப் தயாரித்து அருந்தி வந்தால் ஈளை இருமல், மூலச்சூடு, மூலக்கடுப்பு, மூலத்தில் இரத்தம் வெளியேறுதல் போன்றவை நீங்கும். இரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீரை பெருக்கும், உடல் சோர்வை நீக்கும், தலை சுற்றில் வாந்தி மயக்கம் நீங்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. இயற்கை மருத்துவ குறிப்பு பகுதியை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீதி விபத்துகளை பற்றி இன்று கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக தான் அந்த வகையில சொல்ல வேண்டும். முக்கியமாக தற்போது யாழ் மாவட்டமாக இருக்கட்டும், வடக்கு பகுதியாக இருக்கட்டும், கிழக்கு பகுதியாக இருக்கட்டும், அதே சமயத்திலே உலகம் பூராவும் சொல்லலாம், இந்த அறிவியல் வளர்ந்து விட்டது, தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன, நிறைய விஷயங்கள் மாறிவிட்டது. இதன் காரணமாக ஒரு சிறிய ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கின்றது, அதாவது பணப்புழக்கமும் எல்லாருடையும் அதிகரித்திருப்பதால் மோட்டார் சைக்கிள் பாவனை, முக்கியமாக இளைஞர் யுவதிகளிடையே இந்த பாவனை அதிகரித்து, அதாவது பாடசாலை படித்து முடிக்கும் முன்பே அவர்களுக்கு இந்த மோட்டார் வாகனத்தை வாங்கி கொடுப்பது வீட்டில் ஒரு பழக்கமாகிவிட்டது. அதாவது இந்த பணப்புழக்கத்தின் காரணமாக, பணப்புழக்கம் முக்கியமாக சொல்ல போனால் ஒரு 18 வயதில் தான் ஒருவர் வாகனத்தை செலுத்த முடியும். அண்மைய காலங்களில் 21 வயதாக அதை மாற்றி வைத்திருந்தார்கள், சில காரணங்களினால் அதை 18 குறைத்து விட்டார்கள். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் வாகனத்தை செலுத்த முடியும்.
அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தார்கள். அதே சமயத்திலே கனரக வாகனங்களை செலுத்த வேண்டுமானால் அதற்கு ஏடி லைசன்ஸ் என்கின்ற ஒரு சிறப்பு வாகன அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் தற்போது பார்த்தீர்கள் என்றால் சிறு சிறு பையன்கள் 17-16 வயது இந்த வயது பயணிகள் எல்லாம் வீட்டில் அப்பா அம்மா செல்லம் கொடுத்து வாகனங்கள் பைக் வாங்கி கொடுப்பதனால் அடிப்பட்டு இறந்த சம்பவங்களும் உண்டு. கூடுதலாக வெளிநாட்டு பணம், அதுதான் இங்கே அந்த மோட்டார் வாகனங்கள் மீது வாழுகின்றது. அதாவது சமூக விரோத செயல்களுக்கும் இது ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் உழைக்க வேண்டிய தேவை என்பது அங்கே குறைக்கப்படுகின்றது. பணம் என்பது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற அதன் காரணமாக இவர்களுக்கு உழைக்க வேண்டிய அந்த தேவை இருக்காது. அதன் காரணமாக இவர்களுக்கு என்ன சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது அவர்களுக்கு ஒரு ஃபேஷன் போன்ற ஒரு விஷயமாக மாறிவிடும். பொழுதுபோக்கு அது ஒரு கெத்து என்று சொல்லலாம். ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நினைத்துக் கொண்டு ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே மோட்டார் சைக்கிளில் யாழ்ப்பாணம் மௌனியா நம்முடைய பாதைகளில் தமிழர் வாழும் பாதைகளில் பெரும்பாலாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு வேகமாக மோட்டார் சைக்கிள் செல்கின்ற நிறைய இளைஞர்களை பார்த்துக் கொள்ளலாம். சில பேர் மோட்டார் சைக்கிளை அப்படியே வளைந்து வளைந்து செல்கின்ற பந்தயம், அதாவது நாங்கள் திரைப்படங்களிலே கூட பார்க்கலாம். அதாவது பெட் கட்டுதல், பந்தய கட்டி போட்டிக்கு பைக் ஓடி தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்வது. அண்மையில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதி நடந்தது. ஒரு சிறுவன், 17 வயது சிறுவன், அவனுக்கு மோட்டார் சைக்கிள் செலுத்தக்கூடிய வயது கூட இல்லை. அவனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவனுக்கு பெற்றோர்கள் மோட்டார் சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். வேகமாக சென்றிருக்கின்றான், இடிபட்டு இறந்து விட்டான். அவனுடைய பிறந்த நாளிலேயே அவனுடைய இறந்த நாளும் முடிந்தது. மிகவும் ஒரு சோகமான விஷயம் ஒன்று. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு இலங்கையினுடைய ஒரு அமைச்சர் இருக்கிறார்களா, ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு அமைச்சருடைய மகனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட்டிருந்தது, 16 வயது பையனுக்கு. அதை பற்றி நிறைய ஊடகங்களிலும் நிறைய செய்திகள் வெளியிடப்பட்டன, கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. காரணம் என்னவென்றால் நம்முடைய இலங்கையில் ஒரு மோட்டார் சைக்கிளை பாவிப்பதற்கு இவ்வளவு தான் அதனுடைய வேகம் இருக்க வேண்டும், அதனுடைய கெப்பாசிட்டி இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை உண்டு. உதாரணமாக 250 சிசி அப்படின்னு சொல்லலாம், உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆனால் அதை மீறி 350 சிசி என்ற ரேசிங் பைக்கில் வெளிநாடுகளில் பாவிக்கப்படுகின்ற பைக்களை இங்கு இருக்கின்ற சிறுவர்களுக்கு, அதாவது ஒரு நடுத்தர வயதுடைய இளைஞர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை, உதாரணத்துக்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வீதிகளுக்கு அந்த மோட்டார் சைக்கிள் செட் ஆகாது, செயல்பட்டு வராது. இது காரணம் என்னவென்றால் அந்த வேகமாக செல்கின்ற வாகனங்கள் மூலமாக நம்முடைய வீதிகளிலும் முதலில் சொல்லியிருந்தேன், வீதிகள் பாதிக்கப்பட்ட வீதிகள், சற்று உடைந்த வீதிகள், அதன் காரணமாக இடிப்பட்டால் நடக்கின்ற அந்த விபரீதம் வேறு வகையா இருக்கும். அதே சமயத்திலே அரசாங்கம் கூட அதை பற்றி கண்டனம் செய்திருந்தேன் இல்லையா. முக்கியமாக நம்முடைய பகுதிகள் தமிழர் வாழ்கின்ற பகுதிகள் எடுத்துக்கொண்டோம்னா வெளிநாட்டு பணம் வருகின்றது. அதே சமயத்திலே ஒருவன் பாடசாலை படிக்கும் போதே ஒரு சிறுவனுக்கு, ஒரு இளைஞனுக்கு தோன்றும், நானும் ஒரு பைக் வாங்கினா என்ன, எனக்கு தெரிந்து நான் சொல்லுவது வயது என்பதை விட ஒரு எல்லாரும் வாங்கினாங்க தனி ஒரு ஆசை எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். அதே போல் நானும் வைத்திருக்க வேண்டும், அவ்வாறான ஒரு ஆசை இயற்கையாகவே வரக்கூடியது. ஆனால் பெற்றோர்கள் தான் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் சிந்தித்து, அதாவது இவர் கூறியது பிறந்த நாளுக்காக பிள்ளைக்கு மோட்டார் வாகனத்தை கொடுத்து பிறந்த நாளிலேயே இறந்த நாள் உருவான ஒரு கதை, அதை பெற்றோர்களை யோசித்திருக்க வேண்டும். இந்த சிறிய வயதில் என்னுடைய பிள்ளைக்கு மோட்டார் வாகனம் தேவையா? அதே சமயத்திலே இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், ஒரு குறிப்பிட்ட அளவு சிசி உள்ள மோட்டார் சைக்கிள் சற்று வித்தியாசமாக, உதாரணமாக F-Set, ஹொனட் போன்ற பைக்குகள் சற்று அதிகமான வேகமாக செல்லக்கூடிய பைக்களாக இருக்கின்றன. ஹொனட், F-Set அப்படியான பைக்குகள் கொஞ்சம் வேகமாக, உதாரணம் ரேசிங் பைக் இருக்கிறவ பந்தயங்களில் பயன்படுத்தப்படுகின்ற மோட்டார் சைக்கிளுடைய வேகத்திற்கிணையானவையாக இருக்கின்றன. சற்று அதனுடைய விசையை நாங்கள் ஆறுமுடுகளை கொடுத்தாலே போதும் இங்கே வேகமாக செல்லக்கூடியவாக இருக்கின்றன. அவற்றின் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நிறைய விபத்துக்கள். முக்கியமாக இளைஞர்களுக்கு, உதாரணத்துக்கு கல்லூரியில் ஒருவன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறார் என்றால் அவனுக்கு மோட்டார் சைக்கிளை வைத்து சற்று சீன் போட வேண்டும், சாகசம் காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். அதற்கு அவனுடைய பெற்றோராக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கின்ற சொந்தங்களாக இருக்கட்டும், பணத்தை அனுப்பி அவர்களை, அவர்களுக்கு வாங்கி கொடுக்கின்றார்கள். தவறு என்று சொல்வதில்லை, தவறு என்பதில்லை. ஆனால் அவர்களுடைய வயதையும் அவர்களுடைய அந்த அந்த பிள்ளை அந்த மோட்டார் வாகனத்தை செலுத்துவதற்கு முற்றிலும் தகுதி பெற்றவன, அதாவது முழுமையான ஒரு பயிற்சி தேவை பெற்றவனா, அவனுக்கு மனரீதியாக அதை செலுத்துவதற்கு. சில பேர் உதாரணமா சொல்ல போனோம்னா சிறிய மெல்லிய மெல்லிய பயன்கள் எல்லாம் பெரிய பெரிய பைக்கு கொடுக்கிட்டு போவார்கள். அந்த சமயத்திலே அவர்களுக்கு அந்த மோட்டார் சைக்கிளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் குறைவாக இருக்கும். அதுதான் அதற்கான பலம் அவர்களிடம் இருக்காது. சரி, என்பது விபத்துகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதில் தனியாக ஒருவரை, ஒரு சாராரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லி இவர்களுடைய கவனியம் என்று சொல்ல முடியாது. பல்வேறுபட்ட
தரமற்ற சாலைகளினாலும் விபத்துகள் ஏற்படும், அதுபோல் போதைப் பொருளை பாவித்த பிறகும் விபத்துகள் ஏற்படுகின்றன, அதாவது சாரதிகளின் கவனக்குறைவின் மூலம் விபத்துகள் ஏற்படும். ஆகையால் நேயர்களே, நாங்கள் ஒரு விபத்து இடம்பெற்றதன் பின்னர் அதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விழிப்புணர்வாக, அதாவது பாடம் என்று சொல்வார்கள், ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவ்வாறான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு முடிந்தவரை வீதி விபத்துகளில் வீதி விபத்துகளை குறைப்பதற்கு வீதி சமிச்சைகளை நாங்கள் பேண வேண்டும். பேண வேண்டும். அதே போன்று நாம் சரியாக செல்வோம், ஆனால் முன்பே வருபவன் பிழையான வகையில் வாகனத்தை செலுத்திக் கொண்டு அதை தவிர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் சமநிலை, ஒரு சமநிலையில் சென்றால் மாத்திரமே வரும் விபத்துகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களுடன் மீண்டும் உங்களுடன் இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் கிறிஸ்துஜா. என்றும் உங்கள் அன்பின் பிரசாந்தன். நன்றி நேயர்களே.